மது அருந்துவது உடல் நலத்திற்கு தீங்கானது. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும். புகைப்பிடித்தல் உயிரை கொல்லும். செல்லப்பாண்டிக்கு அப்துல் ரஹ்மான் கவிதைகள்லாம் ரொம்ப பிடிக்கும். அதிலும் குறிப்பாக இந்த கனவு கவிதை. மேகத்தின் கனவு வானவில், இரவின் கனவு நட்சத்திரங்கள், பூமியின் கனவு பூக்கள், சூரியனின் கனவு நிலவு, ஆணின் கனவு பெண், கண்ணீரின் கனவு புன்னகை, சொற்களின் கனவு கவிதை, உண்மையின் கனவு பொய், கடவுளின் கனவு நாம், நமது கனவு கனவின் கனவு. கனவுகளால் வாழ்கிறவர்களை வாழ்த்துவோம். அப்படி கனவுகளில் வாழறவங்களை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அப்புறம் பாப்பா இந்த வருஷம் எத்தனை கிளாஸ் போறாடா?
வண்டிக்கு பெட்ரோல் போட்டாச்சா? எங்களுக்கும் போட்டாச்சு, வண்டிக்கும் போட்டாச்சு. இந்தா சாவி. ஆனில மாட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டுடா டேய். டேய் ஓகே, மைண்ட் செட் பண்ணிக்குவோம். ஹீரோ இங்கிட்டிருந்து வரா, ஹீரோயின் இங்கிட்டிருந்து வரா. அப்புறம் நீ எப்போ சென்னைக்கு வர்ற? வெயில் ரொம்ப பயங்கரமாக இருக்கடா. அங்கே அங்கே எப்படி இருக்கு? பரவாயில்லையே, நாங்கள் இந்த வெயிலில் வந்துட்டு தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கடா. கோயிலுக்கு போனீங்கல்ல, யாரும் மணியும் பாலாவும்மா, எந்த வழியாக போனீங்கப்பா? வேலை எப்படி வந்து தரிசனம்? என்னதே மழை பெஞ்சதா? எருமைக்கு பிறந்த பண்ணி போயில மேல வந்து நாய விட்டு வாயில உனக்கு நீங்க இத்தனை வருஷம் உங்கள்ட்ட பட்டதெல்லாம் போதும். நான் தனியா போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன், நீயும் எங்கேயாவது போய்க்க, என் கண்ணிலே பற்றாத. டேய், நான் நினைச்சத அப்படியே சொல்ற, பரவாயில்ல செல்ல கொடு. தர முடியாது, நீ ஹோசல்ல பேசிக்க. ஹலோ, இந்நேரத்துக்கு ஃபோன் பண்ணுறியே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கடா? அறிவா? அவன் லீவு போட்டு ஊருக்கு போயிருக்காண்டா, அவன் முன்ன மாதிரி சரியாக ஒழுங்காக வேலைக்கு வரதில்ல. ஏ, அப்புறம் ரூமில் ஒரு சின்ன பிரச்சனை, ரூமை திடீர்னு காலி பண்ண சொல்லிட்டாங்க. தயவு செஞ்சு என் ரூம் பக்கம் மட்டும் வந்துடாத. ஏ, இந்த நேரத்துக்குலாம் வர முடியாதரா, காலைல 9 மணிக்கு கரெக்டாக வந்துடுறேன். ஓகே நண்பா, ரொம்ப தேங்க்ஸ், குட் நைட்ரா. கார்த்தி, திடீர்னு ரூமை காலி பண்ண சொல்லிட்டாங்க, ஒரு ரூமில் தங்கிடலான்னு இருக்கேன். அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமா இருக்கு, தாராளமா வா. ஆனா நாளை காலையில வா. ஒரு ரூம்லயாவது இந்த கதையை நான் நிம்மதியா எழுதி முடிக்கணும். சீக்கிரம் படம் பண்ணி இந்த மாதிரி ஒரு நல்ல வீட்டில் செட்டில் ஆகணும். ஆண்டவா, நீ தான் என் கூட இருந்து ஹெல்ப் பண்ணணும். சொந்த காசுல யாருக்கும் பேச மாட்டானே. சொல்லு பங்காலே. ரூம் ஒண்ணும் கிடைக்கல. சரி, நானும் கூடவே கார்த்தி ரூம்ல தங்கிலான் இருக்கேன். கார்த்தி கிட்ட நீயே பேசிக்க. அவன் செல்ல பண்ணி விட்டதே பெரிய விஷயம்ப்பா, என்னால அவன்கிட்ட பேச முடியாது. நீ இங்க வராதப்பா. வராதவா? உன் ரூம் வாசல்தான் வந்து நின்றுட்டு இருக்கேன், ஒழுங்கா வந்து என்ன உள்ள கூட்டு போ. வண்டியா?
நான் வெளியே வரல, வந்தால் ஏதாவது சென்டிமெண்ட்டாக பேசி கரெக்ட் பண்ண பார்ப்பேன். அதனால் நீங்களே பேசி சமாளிச்சிருங்க. ஏ செல்லப்பாண்டி என்ன சொன்னான்னு ஞாபகம் இருக்குல்ல? ஓனர் செல்லப்பாண்டிக்கே இடம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவனே இன்னைக்கு சாயந்தரம் காலி பண்ணி ஆகணும். ஓகேவா? அதனால சாரி பாஸ், இடம் இல்லை பாஸ்ன்னு சொல்லி அவனை வெளியே அனுப்புறோம். ஓகே ஓகே மச்சான், பார்த்து பேசு. ஹே ஹாய், இவ்வளவு எல்லாம் கொடைக்கானல் இருக்கு. உண்மையிலேவா நாராஜ், என்ன சொல்றீங்க? இதுக்கு முன்னாடி ஒரு படத்துல ஒர்க் பண்ணல, அந்த படத்துல ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தா. கொடைக்கானல்ல ஷூட்டிங், அவளுக்கு தனி ரூம் போட்டிருந்தாங்க சார். தனியா தங்க பயமா இருக்கு சார் சொன்னான். அதுக்கப்புறம் என்ன நாராஜ், இவளுக்காக தான் இந்த சீரியல நானே இன்னுமே பாப்போம். அவ கூட இப்ப கூட போன்ல பேசிட்டு இருக்கீங்களா? பேசுவீங்களாவா? இங்க வாடினா வர போறாங்க. இப்படியாவது நம்ம ரூமுக்கு கூட்டி வர முடியுமா? நான் மட்டும் இந்த ரூம்ல தங்கலன்னு நினைச்சுக்கோங்களே, கண்டிப்பா என்ன பார்க்க வந்துதானே ஆகணும். சூப்பர், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. டேய் சம்பாதிக்கிறாங்க. தங்கம் எப்பரா இருக்க? நல்லா இருக்கேன் சித்தப்பா. ஏய் டேய், ஒரு 5 நிமிஷம் நிமிதியா பேச மாட்டே நீ? ஊசல்ல காசு போட்டு பேசுவேனா? இருக்குறது 20 ரூபாய், இத வச்சு 3 நாள் ஓட்டலான்னு பார்த்தா இதுல வேற. டேய் தங்கம் எப்பரா இருக்க? ரெண்டே வார்த்தடா. நல்லா படிக்கிறியா? ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கேன் சித்தப்பா. ஃபர்ஸ்ட் ரேங்கா? வெரி குட் சித்தப்பா. ஊருக்கு வரும்போது என்னடா வாங்கிட்டு வரணும்? சைக்கிள் வாங்கிட்டு வாங்க சித்தப்பா. அடுத்த வாட்டி ஊருக்கு வரும்போது கண்டிப்பா சைக்கிளோட தான் வரேன், சரியா? அண்ணே அண்ணே, நான் ஒரு வாட்டி பேசிக்கிறேன், குடுங்கண்ணே. டேய் 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 ப்ளீஸ் டேய், ரெண்டே நிமிஷம்டா ப்ளீஸ் டேய். ஏண்டா ஓசியில் என் செல் எடுத்து பேச தெரியுது, ஓசியில் என் தம்மும் கேட்க தெரியுது, அந்த நடிகைகிட்ட போகும்போது மட்டும் என்கிட்ட சொல்லணும்னு தோணலையா? அவ யாருன்னே எனக்கு தெரியாதுரா, சும்மா ஒரு கெத்துக்காக அழி விட்டு அவன் கப்புனை பிடிச்சிக்கிட்டான். அடுத்த வாரம் வேற அவளை ரூம் கூட்டு வரேன்னு சொல்லிட்டேன்டா. டேய் டேய் காட்டி எப்படியாவது நீ தாண்டா சமாளிக்கணும். டேய் ஹெல்ப் பண்ணுடா. டேய் டேய், உன் இந்த ரூமை விட்டு எப்படி விரட்டுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அவங்களே விரட்டிடுவாங்க மாட்டினடி. டேய் 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 ப்ளீஸ்டா டேய், கார்த்திக்கிட்ட தேவையில்லாம வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டோம், எப்படிதான் அவனை சமாளிக்க போறோமோ தெரியல. சே, நாளைக்கு நீ ரூமுக்கு வர்ற. பேச ஆரம்பிச்ச ஒரு மாசம் தாகு, அதுக்குள்ள ரூம்கா? வேற எங்கேயும் ஃப்ரீயா பேச முடியாதுமா? இப்ப கூட ஃப்ரீயா தானே பேசிட்டு இருக்கோம். பேசிக்கிட்டு இருக்கோம், பேசுறத வச்சு நீ எப்படி இருப்பேன்னு கெஸ் பண்ணிருக்கேன். ஆனா நேர்ல நீ எப்படி இருப்பேன்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கே. எங்க நீ கெஸ் பண்ணிருக்கிறத சொல்லு பாப்போம். உன் கண்ணு ரெண்டும் சும்மா அமலா பால் கண்ணு மாதிரி சூப்பரா இருக்கு. அப்புறம் உன் லிப்ஸ் இருக்கே அப்படியே ஹன்ஷிகா லிப்ஸ் மாதிரி சும்மா நச்சுன்னு இருக்கும். அப்புறம் கண்டிப்பா இல்ல, நீ போய் சொல்ற. இல்ல நீ சொல்றத நான் எப்படி நம்புறது? நான் எப்படி உன்னை நம்ப வைக்கிறது? அதுக்குத்தான்
அதுக்குத்தான் அவனை ரூமுக்கு கூப்பிடுறேன். நீ ரூமுக்கு வந்துட்டேன்னு வச்சுக்கேன், நான் நீ நேரில் பார்த்து நான் சொன்னது உண்மையா பொய்யா தெரிஞ்சுப்பேன்ல. தெரிஞ்சு என்ன பண்ணுவ? டேய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் பண்ணல. என்ன பண்ணிட்டு இருந்தப்போ? எதுவும் பண்ணல கார்த்தி. ஏன்டா உனக்கு இந்த புத்தி? ஒட்டுதானே கேட்டு நான் பேசுறத கார்த்தி. ஒட்டுலாம் கேட்கல கார்த்தி. சீ நிறுத்து. ஏன்டா உனக்கு இந்த புத்தி கார்த்தி? ஓரா பேசாத. சொல்ற ஏதாவது இருக்கா இல்லையா கார்த்தி? தேவலாம் பேசாத கார்த்தி. என்னடா தேவலாம் பேசிட்டேன் கார்த்தி? இந்த மாதிரிலாம் பேசாத. ஏய் என்னடா, ஏய் உங்களை என்ன சொல்றது? நானு தீப்பிடி தானே வாங்குறேன் சொன்னேன். அவன் சொல்றாத தீப்பிடி தாடா வாங்க வந்தா? தீப்பிடி வாங்க வந்து தீப்பிடி கேட்க சொல்றான். அவன் இந்த மாதிரிலாம் பேச மரியாதை கிடைப்படுதா? பாய் முடி கம்மி. கார்த்தி பேச விடு, விடு. ஏய் சரி சரி, உன்னடா பேச. நான் சொல்ற ரூம் முடி இப்பலாம். முதல்ல ரூம் முடி இல்லப்பா. நீடென்ஷன் மச்சான், அப்படி அவர்கிட்ட என்னடா பேசிட்டு? ஏய் அறி விட்டு முன்ன போடா. சீ சீ போ போ. இந்த ரேஞ்ச் டைட். ஓகே ஓகே சார். ஓகே டிரஸ் சேஞ்ச் சீக்கிரம் வாமா. ஆ ஓகே சார். என்ன ஓகேயோ, ஒரு டிரஸ்ஸுக்கு 1 hour டைம் எடுத்துக்கிறேன். உன்னை வச்சு எப்படி முழு படம் எடுக்க போறேன்னு தெரியல. ஹலோ, ஃபோட்டோ ஷூட்ல இருக்கேன்னு சொல்லு. ஆ ஒரு 6 months கழிச்சு கால் பண்ணுங்க. ஏன் சார் இந்த மாதிரி பொண்ணெல்லாம் கொண்டு வரீங்க? உயிர் எடுக்கிறாங்க. தேவி டைம் ஆகுது, சீக்கிரம் வா. ஓகே சார். நாகராஜ் கூடயே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கையோட கூட்டிகிட்டு வா. சரிங்க சார். இவளெல்லாம் ஹீரோயினா போட்டால் படம் விலகுமா சார்? ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி முதல்ல அவளை தூக்க சொல்லுங்கள் சார். நம்மளை தூக்கிடுவாங்க. இவ யார் தெரியல, ப்ரொடியூசர் ஃபிகர். ஓ, இந்த வாய்ப்பு கிடைச்சதே நம்மளுக்கு பெரிய விஷயம். இதை நல்லபடியாக பயன்படுத்துவோம். ஓகே. அண்ணே சொல்லுங்கண்ணே, நல்லா இருக்கீங்களாண்ணே? ஏய் திடீர்னு அம்மாவுக்கு நெஞ்சில் வந்துருச்சுப்பா. என்னடா சொல்கிறீங்க? வத்தலோண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம். டாக்டர் செக் பண்ணிவிட்டு ஹார்ட் அட்டாக்னு சொல்லிட்டாங்கப்பா. ஹலோ, இப்போ ஃப்ரீ தானே நீ? கரெக்டா மத்தியானம் 1 மணிக்கு கோடம்பாக்கம் ஃப்ளைஓவர் கிட்ட வந்துரு, அங்கதான் என் ரூம் இருக்கு. மத்தியானம் 2 பேரும் படத்துக்கு போறோம், ஈவினிங் பீச் போறோம், நைட்டும் ரூமுக்கு போறோம். இன்னைக்கு நைட் நான் உங்க கூட தான் ஸ்டே பண்ண போறேன். நான் ஹன்சிகா மாதிரி இருக்கேனா இல்ல நமிதா மாதிரி இருக்கேனான்னு நீயே நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்கோ. என்ன ஷாக் ஆயிட்டியா? எனக்கும் என்னப்பா கிளம்பிட்டியா? அம்மாவுக்கு இப்போ உடம்பு பரவாயில்லையாண்ணே? காலையில் டாக்டர் வந்து பார்க்கும்போது 2 தடவை கண் முழிச்சு பார்த்தாங்க, அப்புறம் அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. டாக்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டார்லண்ணே? எதாக இருந்தாலும் சாயந்தரம் தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டார். அம்மாவை நினச்சா தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஒன்றும் இல்லைண்ணே, கவலைப்படாதீங்கண்ணே, அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாதுண்ணே. அப்புறம் அண்ணே ஒரு சின்ன பிரச்சனை, நான் ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி ஒரு முக்கியமான வேலை இருக்கு முடிச்சுட்டு போன்னு சொன்னாங்க.
ஸோ அம்மாவுக்கு இப்போ பரவாயில்லண்ணா, நான் வேலையை முடிச்சுட்டு நாளைக்கு காலையில் வரட்டுமாண்ண? சரிப்பா, வேலை இருந்தால் என்ன பண்ண முடியும், சீக்கிரம் முடிச்சுட்டு ஊருக்கு வரப்பார். பாவாங்க வர்றா, அவர் மனசு எவ்வளோ கஷ்டப்படும். கம்பெனியில் எந்த நேரத்தில் பார்த்து வேலையை கொடுத்துருக்காங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறது? ஹே, என்னடா ஊருக்கு போல? இல்லைடா, கிளம்பிட்டேன்னு சொல்லலாம் தான் அண்ணனுக்கு கால் பண்ணேன். அம்மாவே பேசினாங்க, இப்போ எனக்கு உடம்பு பரவாயில்ல தான் இருக்குது, ஏன் தேவையில்லாமல் அலைஞ்சி வேலையை கெடுத்துக்கிற, அப்புறம் பொறுமையாவான்னு சொல்லிட்டாங்கடா. டேய், அவங்க சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க, நீ போய் பார்த்து வர வேண்டி தானே? அதான், அதையும் தான் சொல்லலாம் அண்ணனுக்கு கால் பண்ணேன். அண்ணா வந்து, நான் கூட இருக்கேன்ல, இப்போ அம்மாவுக்கு பரவாயில்லையா இருக்கு, எதுக்கு நீ தேவையில்லாமல் அலையிற, சனி ஞாயிறில் வா அப்படின்னு சொல்லிட்டுறா. அடப்போடா நீ, அவங்க சொன்னாங்க, நீ வேற வந்துட்ட பாரு. சரி, அம்மா நல்லா இருக்காங்கல்ல? இருக்காங்கடா இருக்காங்கடா. சரி, எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருக்கு. ஹலோ கார்த்திக், நான் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு ரூமுக்கு தான் வந்துட்டுருக்கேன். ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே பெட்டெல்லாம் விரிச்சு போட்டு எல்லாரும் நைட்டு மாடி போயிடுங்க. ஓகே மச்சான், ஓகே. ரூமில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? ஏய், முடியாது சொல்ல முடியாதாண்டா, என்ன அவன் வச்சு தான் இங்கே சட்டமா? நம்மளும் தானே அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம், அவன்கிட்ட ஃபோன் பண்ணி முடியான்னு சொல்லிப்போ. ரூமுக்கு இப்போ தானே வந்திருக்கேன், ஏன் பிரச்சனை பண்ணுறேன், மொட்டை மாடிக்கே போயிடலாம். கார்த்தி ரொம்ப கொடுத்து வச்சவன்டா, இந்த வயசில் எதை அனுபவிக்கணுமோ அதை கரெக்டாக அனுபவிக்கிறான்டா. நாமெல்லாம் வேஸ்ட்டு, பொண்ணுங்க இல்லைன்னா வாழ்க்கை ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப போர் அடிக்குது. ஏதோ ஒன்று முழுமையாக இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங். கல்யாணம் ஆனவங்க 6 மணிக்கு மேலே வீட்டுக்கு போகிறாங்க, கல்யாணம் ஆகாதவங்க வைன் ஷாப்புக்கு போயிட்டு தான். ஹலோ, ஹலோ செல்வமா? ஆமாங்க, நீங்கள் யார்? நான் கார்த்திகோட அண்ணன் பேசுகிறேன். அம்மா இறந்துட்டேன். அண்ணா, அவனுக்கு ஃபோன் பண்ணேன், சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆஃப்னு வருது, தகவல் சொல்லணும். அண்ணா, கார்த்தி இங்கே பக்கத்தில் தான் ஃப்ரண்ட் ரூமுக்கு போயிருக்கானே, எனக்கு அந்த ரூம் தெரியும்ண்ணே, நான் போய் அவனை வர சொல்கிறேன். சரிப்பா. ரூமுக்கு பொண்ணை கூப்பிட்டு வந்த விஷயம் ஓனருக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு, அதனால ரூம காலி பண்ண சொல்லிட்டார். கடவுளே, இந்த ரூம்லயாவது இந்த கதைய நான் நிம்மதியாக எழுதி முடிக்கணும். எழுந்து நில், விழுத்துக்கொள், லட்சியத்தை அடையும் வரை என்னடா புது ரூம்ங்கிறதுனால தான் எனக்கு நான் கூட்டுறேன், டெய்லி நானே கூட்டுவேன்னு நினைக்காதீங்க. இங்க பார், இன்னைக்கு நான் கூட்டுறேன், நாளைக்கு நீ கூட்டுற தம்பி, அடுத்த நாள் நீ கூட்டணும். சரி சரி, போய் கிச்சன் கிளீன் பண்ணுப்பா. சரி சரின்னு சொல்லிட்டு நாளைக்கு என்னைய கூட்ட வச்சிங்க, நான் பாட்டு ரூமை காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். எழுந்து நில், விழுத்துக்கொள், லட்சியத்தை அடையும் வரை. செல்லப்பாண்டி, ஓயா. ஏய் செல்லப்பாண்டி, என்னடா இந்த சோப் போட்டுக்கோடா, எங்க வேணாலும் போடு. கேட்க மாட்டேங்குதுமா, சரியா பேசுங்க. கேட்கல. டேய் சார் வந்துட்டாரடா, ப்ரொடியூசரை பார்க்க போயிருக்காரு, கொஞ்சம் லேட் ஆகும். ஃபோனை கொடு கொஞ்சம். உடஞ்சிட போதுரா? அது இருக்கிறது ஒன்று தான், உடையிறது ஒன்று தான். நான் பேசுகிறதை எங்கள் அம்மாவுக்கு கேட்க மாட்டேங்குது, அம்மா பேசுகிறது எனக்கு கேட்க மாட்டேங்குது. இன்னைக்கு சம்பளம் வாங்கினது முதவெளியாக, ஒரு நல்ல செல்லு வாங்க. ஊர்லேருந்து வரும்போதே முடிவு பண்ணிட்டேன், ஃபஸ்ட் படம் விஜய் படம் தான். அதில் என்ன, நல்லா இருக்கீங்களாண்ணா? டேரக்டர் அப்புறம்
ஐ ஆம் சாரி டு சே திஸ் மேன். ரெண்டு ப்ரொடியூசருக்குள்ளே ஏதோ பிரச்சனை, படத்தை ட்ராப் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கு வேறு வேலை இருந்தால் எதனா பாருங்கள், தேவரிச்சே கூப்பிட்றேன். டேய் சாயந்தரம் எப்படா புறப்பட்டு வர்ற? கிளம்பலாம் தானே இருந்தேன். என்னடா இழுக்கிற? இல்லைண்ண, வேலை செஞ்சிருந்த படம் நின்று போச்சுண்ண. இந்த வேலையும் போச்சா? சரி, நீ ஊர் கூட வந்துட்டு போ. சம்பளம் கிடைச்சா தம்பிக்கு சைக்கிள் வாங்கிட்டு வரலான்னு இருந்தேண்ண, சம்பளம் கிடைக்கல, மனசு கஷ்டமாக இருக்குண்ண. சரி விடுற, பணம் இல்லாட்டா என்ன செய்ய முடியும்? நீ ஊருக்கு வந்துட்டு போட, பணம் இருக்கிறப்ப சைக்கிள் வாங்கிக்கலாம். சரிண்ண. சரி, இந்த தம்பி இருக்கான், அவன்கிட்ட ஒரு வார்த்தை பேசு. எருமா மாடு நல்லா இருக்கியா? எருமா மாடு நல்லா இருக்கண்டா தங்கம், நீ எப்படி இருக்க? நீங்கள் சைக்கிள் வாங்கிட்டு வரும்போது நான் மட்டும்தான் ஓட்டுவேன், நான் வேறு யாருக்கும் தர மாட்டேன். செல்லம், சித்தப்பா கிட்ட காசு இல்லடா, அடுத்த வாட்டி வரும்போது சைக்கிள் வாங்கிட்டு வரட்டுமா? ஏண்டா சைக்கிள் வேணும், சைக்கிள் வேணும், சைக்கிள் வேணும். ஏண்டா அழுதுட்டு இருக்க? ஒரு சித்தப்பா சொல்லி சைக்கிள் வாங்கி தரணும்டா. டேய் ஹீரோ இங்கிட்டு இருந்து வரா, ஹீரோயின் இங்கிட்டு இருந்து வர, என்னடா ஊரு கிளம்பல? ஏண்டா நீ வேற என்னாச்சு? என் அண்ணன் பையன்கிட்ட ஊருக்கு வரும்போது சைக்கிள் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன், படம் தான் ட்ராப் ஆயிடுச்சு. சரி, அடுத்த தடவை வரப்போ சைக்கிள் வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன், அதுக்கு அவன் ஓன்னு கத்திட்டு அழுதான் பாரு. ஊருக்கு போவே மனசு வரலடா. சரி விட்றா, சின்ன பையன் தானே, கொஞ்ச நாள் ஆனால் எல்லாம் சரியாக போயிடும். உங்ககிட்ட ஒரு 2000 ரூபாய் பணம் இருக்குமா? டேய் நானே எங்கள் அம்மா கொடுக்குற 3500 ரூபா காசை வச்சு தான் மாதம் ஃபுல்லாக ஓட்டிகிட்ருக்கேன், அது உனக்கே நல்லா தெரியும். என்கிட்ட இருந்தால் நீ கேட்குறதுக்கு முன்னாடி தந்துருக்க மாட்டேன்னா? செல்வம், உங்ககிட்ட ஒரு 2000 ரூபாய் பணம் இருக்குமா? நானும் வேலை தேடிட்டுருக்கேன், என்கிட்ட எப்படா இருக்கும் உனக்கே தெரியாதா? சொல்றா சிவா, ஒரு 2000 ரூபாய் பணம் தேவைப்படுதுரா. பணமா? ஹலோ 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 ஹலோ. டேய் நான் பேசுறது கேக்குதா இல்லையாடா உனக்கு? டேய் டவர் இல்லடா. என்னது டவர் இல்லையா? டேய் ஒண்ணுமே கேட்க மாட்டேது, டவர் இல்ல. டேய் நாய, டவர் அடியில் தாண்டா உன் ரூமே இருக்கு, நான் என் கிட்டே விளையாறியா நீ? ஹலோ டேய் ஹலோ ஹலோ டேய் ஹலோ. டேய் என்கிட்ட போய் 2000 ரூபாய் கேட்குறிய, இது உனக்கே நியாயமா இருக்கா? நியாயம் இல்லைதான். சரி இருந்தாலும் கேட்குறேன், உன்ட்ட பணம் இருக்கா? டே ஒரு 100-200னா பரவாயில்லடா, 2000 எங்கடா போறது? வீடா போனே. போனை எடுத்துட்டானா பணம் கொடுத்துருவான், ஆனா எடுக்கணுமே, அதானே பெரிய விஷயம். சரி அடிச்சு பாங்க. தாங்க தாங்க தின 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 நக 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 தெட்டுக்கு தான 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 திகிட்ட திகிட்ட தகின தான தாக்கு தான திகிட்ட டக தீ 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 தான தான கெந்தடான தான தான கெந்தடான தான தான கெந்தடான அதிட பண்ணிதா அபிநய ராஜா கோகுல பாலா கோட்டி பிரகாஷா விரக நரக ஸ்ரீ ரட்சக மாலா எத்தனை முறை நானே கிச்சாமே இத்தனை என்னை ஆட்கொள்வாயா சூடிய வாடலை சூடிய வாக்கள வாடிய சிந்தைக்கு ரும்பத்தா பூதகியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடு
தக 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 தின 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 நக 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 தக தான 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 திகிட திகிட தகின தான தக தான திகிட. என்னாயே கடங்க தான ஃபோன் பண்றேன். இல்லையே சும்மா தான் ஃபோன் பண்ணேன். நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? சூப்பரா இருக்காங்க. பணம் ஒரு 2000 ரூபாய் கிடைக்குமா? கிடைக்காது. வச்சிட்டே தானே இல்லங்கற. ஆமா. நீ விளங்கவே மாட்டடா. தேங்க்ஸ். என்கிட்ட 2000 ரூபாய் பணம் இருக்கு. டேய் தேங்க்ஸ்டா. எங்கடா இருக்க? அதுல 650 ரூபாய் வண்டி சர்வீஸ்க்கு போயிரும். டேய் அர்ஜென்ட்ரா, ஒரு 2 மாசத்துல திருப்பி தந்துடுவேன்டா. ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு. சரி சொல்லு. இந்த மாசம் பெட்ரோல் செலவு 650 ரூபாய் போயிடும். டேய் ரீசார்ஜுக்கு ஒரு 350, அது இல்லாம வீட்டு வாடகை ஒரு 1200. டேய் பணம் கிடைக்குமா கிடைக்காதா சொல்றா மச்சான். 100-200 பரவாயில்ல மச்சான். என் ரூம்மேட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு வேலைக்கு போய்கிறான். அவன் வந்தால் தான் எனக்கே சாப்பாடு. புரியுதா? புரியலன்னா சொல்லு, திரும்ப சொல்கிறேன். என்ன பொழப்புது, ஒரு வயல காசு தரமாட்டான். 2000 ரூபா 2000 ரூபா நம்மளால் புரட்ட முடியல. நம்மளா இருந்து என்ன பண்ண போகிறோம்? எவனை கேட்டாலும் ஏதாவது காரணம் சொல்கிறானே. என்ன பண்ணலாம்? அசைந்தாடும் காற்றே அதை கேட்டு தூங்கும் ஆவாரம் பூவே. தனியானால் என்ன துணை இங்கே, நான் பாடும் பாட்டுண்டு அமுதே என் கண்ணே பசும் பொன்னே. இனி துன்பம் ஏன் இங்கு ஆலோலம் பாடி அசைந்தாடும் காற்றே அதை கேட்டு தூங்கும் ஆவாரம் பூவே. மச்சான் மச்சான், எப்போ பார்ட்டி வச்சாலும் நான் தான்டா குப்பையை தூக்கி போட்டுட்டு இருக்கேன். இந்த செல்லப்பாண்டி இருக்கான்ல, அவன் நல்லா ஓப்பி அடிக்கிறான். என்னைக்காவது ஒரு நாள் அவன் குப்பையை தூக்கி போட்டுருப்பானாடா. இன்னைக்கு குப்பையை தூக்கி போட சொல்லி நீ தான் அவன்கிட்ட சொல்லணும். நான் சொன்ன சண்டை தான் வரும். ஏ அன்னைக்கு உனக்கும் கார்த்திக்கும் சண்டை வந்தது இல்லை, அன்னைக்கு கூட நான் தான்டா குப்பையை தூக்கிட்டு. ஆளும் மூஞ்சி என்ன கஷ்டத்தில் இருக்கான். ஏண்டா ஆய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? டேய் அவனுக்கு எதாவது வேணுமான்னு கேள். டேய் அடிக்கிறியா? இதெல்லாம் கேள்வியா? ஊத்துரா ஊத்திக்கிறா. போல யாரு என் தாயனும் கோயில காக்க மறந்திட்ட பாவி அடி கிளியே, என் வாயும் வயிறையும் போற்றி வளர்த்திட்ட பாவி அடி கிளியே. கார்த்தி வண்டி சாவி கொடு. ஏய் அவன் யாருக்கிட்டையும் கொடுக்கூடான்னு சொல்லியிருக்காண்டா. அவன் தான் ஊர்ல இல்லைல்ல, சாவி தான் கூட. டேய் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு போயிருக்கான், சாவிலாம் கொடுக்க முடியாது. Thank you.
மா நீ வந்தா கர்மா தம்பி தள்ளி போப்பா மெட்ரோ சர்வந்து வந்து பாக்குறப்பா ஆ ஓகே நா சரி வர நீங்க மெட்ரோஸா இல்ல இல்ல நான் பக்கத்து ஊர் தான் பட் சென்னையில் வர்க் பண்றேன் அங்க தரமணியில ஒரு ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட் இருக்கு தெரியுமா ஆ தெரியுமே டைட்டில் பார்க் பக்கத்துல இருக்கு ஏன் கேக்குறீங்க இல்ல நான் TNPSC எக்ஸாம் அப்ளை பண்ணிருக்கேன். ஓ. சென்டர் அங்க தான் போட்டுருக்காங்க. நைஸ். நான் அதுக்கு முன்னாடி மெட்ராஸ் வந்தத இல்ல. அதான். இஃப் யூ டோன்ட் மைண்ட். அந்த ஏரியா எங்க ஏரியாக்கு பக்கத்துல தான் இருக்கு. சோ நீங்க சென்னை வரும்போது சொல்லுங்க. நானே வேணா உங்களை டிராப் பண்ணிறேன். இல்ல இல்ல. அங்க என் ஃப்ரெண்ட் இருக்கா அவ வந்து கூட்டிட்டு போய்டுவா. தேங்க்ஸ். ஓ. தம்பி, இந்த மெட்ராஸ்ல தானே இருக்க. இந்த பொண்ணுக்கு ஏதாவது வேலை வாங்கி கொடு. கேங்க உங்களுக்கு டிஎன்பிஎஸ்ல வேலை செய்றவங்க யாராவது தெரியுமா? என் ஃப்ரெண்டோட அப்பா அங்க தான் வேலை பார்க்கறாரு. உங்க ஃப்ரெண்டோட அப்பா கிட்ட சொல்லி என் வேலைக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? நானும் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஷூர் அது ஹெல்ப் பண்ணுவாரு பட் கொஞ்சம் பணம் எதிர்பார்ப்பாரு. இல்ல கன்ஃபார்மா வேலை கிடைக்கும்னா பரவாயில்ல. பணம் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிடலாம். ஆ ஆல்ரெடி என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருக்கு அவர் வேலை வாங்கி கொடுத்திருக்காரு. அப்டினா உங்க நம்பர் கொஞ்சம் குடுக்குறீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா 9751 847 321 அப்படி வந்து நம்பர் கொடுங்க. நல்லா இருக்கேடா? ஆ நல்லா இருக்கனே. அண்ணா அவனே சைக்கிள் மேட்டர் மறந்துட்டானே. அவனே மறந்தால நீ மறக்க மாட்டியா இருக்கு? இந்த பக்கத்துல இருக்கான் பேசு. அவினாஸ் சித்தப்பட்ட பேசு. ஹலோ சித்தப்பா. டே தங்கம் நல்லா இருக்கியாடா? சைக்கிள் எப்ப சித்தப்பா வாங்கிட்டு வருவீங்க? டேய் உன்னைய எத்தனை தடவை உன்ட சொல்றது சித்தப்பட சைக்கிள் கேட்காதரான்னு புரியாது? கேப்பியா? கேப்பேன். கேட்க மாட்டேன்னு சொல்ற? கேப்பேன். கேட்க மாட்டேன்னு சொல்ற? கேப்பேன். ஏய் கேட்க மாட்டேன்னு சொல்ற? கேப்பேன். உன்னை எல்லாம் அரந்தாட சரிப்பட்டு வருவ. கேட்க மாட்டேன்னு சொல்ற? கேப்பேன். ரெண்டு போட்டோ சொல்லு. இப்படி ஒரு உள்ளவர் நான் நினைச்சு கூட பாக்கலடா. இனி இந்த ஜென்மத்துக்கும் ஊர் பக்கம் நீ போக முடியாது. சரிங்க, என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றதா நினைச்சு உங்களுக்கு தப்பா ஃபோன் பண்ணிட்டேன். சரி, உங்க தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். இல்ல தூங்கல, முழிச்சிட்டு தான் இருக்கேன். முழிச்சிட்டு இருக்கீங்களா? என்னங்க மணி 11:30 ஆகுது. ஜெனரலா ஊர்ல எல்லாரும் ஒரு 9:30-க்குலாம் தூங்கிடுவாங்கல்ல? எல்லாரும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. நான் மட்டும் உட்காந்து என்னோட எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கேன். ஓ எக்ஸாம் இருக்குல்ல, மறந்தே போச்சுங்க. ஆல் தி பெஸ்ட்ங்க, நல்லா படிங்க, கண்டிப்பாக வேலை கிடைக்கும்.
சார், எப்படியாவது நீங்க தான் சார் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். அந்த வேலையை நம்பிதான் என் வாழ்க்கையே இருக்கு. சாரா, ப்ளீஸ் கால் மீ கார்த்திக். ஸோ வேலை கிடைச்சிட்டா நல்லா வேலை பார்க்குற மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடணும்னு பார்க்குறீங்களா? கல்யாணத்துக்குலாம் ஒன்றும் இல்லைங்க. சும்மா போய் சொல்லாதீங்க. உங்களை மாதிரி பொண்ணுங்க வேலைக்கு போகணும்னு நினைக்கிறதே வேலை பார்க்குற மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்க தானே? எனக்கு கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. என்னது, என்ன சொல்கிறீங்க? எனக்கு கல்யாணம் முடிஞ்சு டைவர்ஸும் ஆயிடுச்சு. பரவாயில்லைங்க, ரெண்டு வருஷமா இந்த செவத்தை பார்த்தா உட்காந்துட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் இந்த வேலை மட்டும் எப்படியாவது கிடைச்சதுன்னா பெரிய ரிலீஃபா இருக்கும். நீங்க தாங்க எப்படியாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். கன்ஃபார்மா என்னால என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளவும் செய்யறேன். கவலையப்படாதீங்க, இந்த வேலை உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஆமா, நீங்க என்ன தூங்கலையா? இல்லைங்க, ட்ரெயின்ல போயிட்டு இருக்கேன்ல. இந்நேரத்துக்கு ரூம்ல இருந்தேன்னு வச்சுக்கோங்க, தலகாணியை கட்டி பிடிச்சு தூங்கியிருப்பேன். தலகாணியை கட்டி பிடிச்சிட்டா? ஆமா, ஏன் நீங்களாம் அப்படி தூங்க மாட்டீங்களா? சி, நாங்க அப்படி எல்லாம் பண்ண மாட்டோம். சும்மா போய் சொல்லாதீங்க. நிஜமாங்க? மழை துளிகள் வாழ்க்கையிலே நீதான் பொழிய வைத்தாய். பிடித்த ஒரு பேருணர்வை நீதான் வருடி விட்டாய். இவள் கொண்ட தனிமைகள் போனதே, இதுவரை நடந்தவை மாறுதே. அழுகையின் சுவடை அடைத்து நொறுக்கினாய். மழை துளிகள் வாழ்க்கையிலே நீதான் பொழிய வைத்தாய். எக்ஸாம் எப்படி எழுதிருக்க? நல்லா தான் எழுதியிருக்கேன். இதுக்கு மேல ஆண்டவன் கையில. போலாமா? சோ அப்புறம் போய்க்கிறேன். ஏ மச்சி, என் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு நான் ரூமுக்கு வரேன்டா, அதனால கொஞ்சம் நடத்து நடத்து. சரி, நான் பார்த்துக்கிறேன், நீ வா. பை. போலாமா? டேய், கார்த்தி அவன் கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு ரூமுக்கு வரான், அதனால நான் ரூம் விட்டு வெளியே போக மாட்டேன். நீ வேணா போய்க்க. டேய், என்ன டே, நானும் அந்த ரூமுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன், நான் வெளியே போக மாட்டேன், அவங்ககிட்ட சொல்லிடு. ஏ, ஒரு நிமிஷம். ஹலோ கார்த்தி, ப்ளீஸ் டேடி, எப்படியாவது பேசி அவனை வெளியே கூட்டு போடா, ப்ளீஸ் டேய். அவன்கிட்ட சொல்றேன்டா, கேட்க மாட்டேன்டாண்டா. நான் துவரா எங்க கூட பேச மாட்டாராமா? டேய், அவன் வேற எங்கேயாவது போக சொல்லு. டேய் இருடா, அவன் உங்ககிட்ட பேசணுமா? நீயே பேசு, ஒரு நிமிஷம். டேய் டேய் டேய், ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா, நீயே பேசுடா, ப்ளீஸ்டா. சொல்றத கேளுடா, நீயே பேசு. துவரா, ஹே, ஹலோ நாகராஜ், எப்படி இருக்க? எனக்கு என்ன, ராஜா மாதிரி இருக்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கேன். ஊர்ல இருந்து கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருக்கா. வாழ்த்துக்கள், என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் நாகராஜ். அப்பட நம்ம ரூமுக்கு தான் கூட்டிட்டு வரலாம்னு இருக்கேன். நான் ரூம் மட்டும் வெளியே போக மாட்டேப்பா, எனக்கு பயங்கர காய்ச்சலா இருக்கு. நான் உனக்கு லாட்ஜ்லயே வேணாலும் ரூம் போட்டு தரேன்டா. நீ வேணா லாட்ஜுக்கு போப்பா, நான் ரூம் மட்டும் வெளியே போக மாட்டேன். கொல்றானே. டேய், நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிடுறா ப்ளீஸ். இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிடா ப்ளீஸ்ரா. சரி அப்போ ஒன்று பண்ணலாம். என்ன? எனக்கு உன் பைக் வேணும். டேய், ஒரு வாரத்துக்கு வேணும். ஒரு அவ்வளோ யோசிச்சுலாம் தரவேனாப்பா. டே டே டே, ஹலோ 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 ஹலோ. ஓகே. டேய், ரொம்ப ஓவர்ரா. மேலதான் ரூம் இருக்கு, ரூம் போயிட்டு போலாம் வா. ஐயோ கார்த்திக், என்ன கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுடுங்க. விட்டுறேன். எவ்வளவு நாள் தான் போன்லயே பேசிட்டு இருக்குது. கொஞ்ச நேரம் உன் முகத்தை பார்த்து பேசணும், அவ்வளவுதான். உள்ள வா. ப்ளீஸ், என்ன கொண்டு போய் விட்டுருங்க. சத்தியமா உன்ன ஒண்ணும் பண்ண மாட்டேன். உள்ள வா. ஐயோ கார்த்திக், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன கொண்டு போய் விட்டுருங்களே. எல்லாரும் பாக்குறாங்க. முதல்ல உள்ள வா, நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? இல்ல. என்ன உண்மையிலேயே ஒரு நல்ல ஃப்ரெண்டா நினைச்சா உள்ளவா. இல்ல வேண்டாம். ஏங்க இந்த போட்டோல எங்க எடுத்தீங்க? அது நிறைய வெப்சைட்ல. என்ன கையாடுங்க. கார்த்திக், என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்கல்ல? கண்டிப்பா பண்ணிப்பேன். கதை எழுதிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கான்.
கூடிய சீக்கிரம் கதை எழுதுவோம், பெரிய டைரக்டர் ஆகுவோம். வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்ங்க. இது நாகராஜ். ஆ போதும், நித்து நித்து. இது செல்வம். ஓ, இந்த ஃபுல் டைமா ரூம் கூட்டிட்டு பார்ட் டைமா வேலை தேடுறாருன்னு சொன்னீங்களே, அவரா? அவரேதான், அவரேதான், அவரே. சோ அப்புறம் மச்சான், நான் கிளம்பிக்கிறோம். ஆ மச்சான். இங்க நம்ம ரெண்டு பேரும் பேசாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கே எங்கேயாவது ஒரு வீடு பார்த்து செட்டில் ஆயிடலாமா? பாப்போம் என்ன எழுதியிருக்கோ தான் நடக்கும். ஆமாண்ணா, இதையே சொல்லாதீங்க. உங்களுக்கு நிஜமா வேணும் கல்யாணம் பண்ணிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா? இன்னும் மட்டும் இல்லை, ஐஸ்வர்யா ராய், த்ரிஷா, அனுஷ்கா எல்லா அழகான பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாதான் இருக்கு. சும்மா மழுப்பில் பதில் சொல்லாதீங்க, நேரடியாக சொல்லுங்க, எனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா சொல்லுங்க. உங்ககிட்ட நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், என் மேரேஜ் பத்தி எங்க அப்பாவுக்கு நிறைய பிளான்ஸ் இருக்கு, அதெல்லாம் நான் கலைக்க முடியாதுமா. அழுவதமா? வினோ ஏன் அழுவ? ப்ளீஸ் வினோ, அழாத வினோ, ப்ளீஸ் வினோ, அழாத வினோ, ப்ளீஸ் வினோ. என்ன ஏமாத்தலாம், முடிவு போட்டுட்டீங்கல்ல. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப முடியாதுன்னு சொல்றேன்னா சொல்லு. நான் இந்த வீட்டுக்கு முத முதல்ல வந்தப்போ என்ன சொன்னீங்க சொல்லுங்க. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன இல்ல இல்ல. ஆனா அதுக்கப்புறம் என் சிச்சுவேஷன் என்னதோ, அதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்ணி கழட்டி விட்டுடலான்னு பாத்தீங்களா? அந்த மாதிரி எல்லாம் உன்னை நினைக்கல. போய் சொல்லாதீங்க. உன்னை கல்யாணம் பண்ண முடியாமல் போகிறது உனக்கு மட்டும்தான் கஷ்டங்கிற மாதிரி பேசிகிட்ருக்கு. எனக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? இப்படியே சொல்லி சொல்லி தான் என்ன ஏமாத்துறீங்க? சும்மா சும்மா நான் இதே சொல்லிகிட்டு இருக்கேன், அப்படி நான் உன்னை என்ன ஏமாத்திட்டேன்? நான் பாட்டுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் ஏமாத்தணும்னு நினச்சா முடியுமா முடியாதா? அப்புறம் சொன்னா ரொம்ப கஷ்டப்படுவேன் தாம்மா, இப்பவே சொல்லிட்டேன். உன் கூட இந்த அளவுக்கு பழகிட்டு வேற பொண்ணோட எப்படி வாழ போறேனே தெரியலம்மா. இந்த இடம் உனக்கு மட்டும்தான், இந்த இடத்துக்கு வேற யாருமே வர முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிஜமாவே என்ன ரொம்ப பிடிக்குமா? ஏய் மாமா, வர கண்டுக்காம இருக்கிற பேண்ட் சட்டை போட்டு வந்தா தான் மதிப்பீங்க போல.
என்னங்க உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். என்னடி குட் நியூஸ்? நீங்களே கண்டுபிடிங்க பார்க்கலாம். தூங்கிட்டு அப்புறம் பேசுறேன். ஐயோ வேணுங்க, நானே சொல்லிடுறேன். நான் கர்ப்பமா இருக்கேன். என்னடி சொல்ற? எங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து ஒரு குட்டி பாப்பா எவ்வளவு நல்லா இருக்கும். நான் கொடுத்த மாத்திரை எல்லாம் கரெக்டா சாப்பிட்டே இல்லையா நீ? அது பொண்ணு ஆகாதுன்னு நினைச்சு நடுவுல ஒரு ரெண்டு தடவை மட்டும் போடாம விட்டுட்டங்க. சாப்பிடாம விட்டுட்டியா? முதல்ல அதை போய் கல்யாணி போ. எங்க எனக்கு அந்த குழந்தையோட முகத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்குங்க. அந்த கற்பனைக்கே போகாது சொல்லிட்டேன், முதல்ல நான் சொன்னது செய் போ. இப்போ எதுக்கு காத்துறீங்க? நான் உங்ககிட்ட என் ஃபேமிலியை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு தான் பழகினேன். என்னை தேவையில்லாம கஷ்டப்படுத்தணும்னு நினைக்காத. சரி கலைச்சிடுறேன், போதுமா? முதல்ல போய் டாக்டர் பாரு போ. இல்ல ஏற்கனவே ரெண்டு மாசம் தள்ளி போயிடுச்சு, இப்போ மூணாவது மாசம். ஒருவேளை டாக்டர் இதை கலைக்க முடியாதுன்னு சொல்லிட்டா? ஏய் மூணாவது மாசம் தரமா கலைக்கல, நீ உடனே கிளம்பு. சரிங்க. டேய் என்னடா பிரச்சனை? கேக்குறேன்ல. என்ன ஹாஸ்பிடல் போனியா? இல்லங்க. ஏ ஏ ஏ ஏ ஏ இல்ல, இன்னைக்கு மழை வர மாதிரி இருக்கு, அது நாளைக்கு போலாம்னு பார்த்தேன். மழை வந்தா என்ன, கொடை எடுத்து கிளம்ப வேண்டியதானே? முதல்ல கொடை எடுத்து கிளம்பு. சரிங்க. சரிங்க முன்னாடி தான் சொன்னேன், அப்படியே சும்மா எழுதிட்டு இருக்க? இழுக்கலாம் இல்ல. தேவை இல்லாம ஏதாவது யோசி, என்ன கஷ்டப்படுத்தாத. அடுத்த தடவை நான் கால் பண்ணும்போது நீ ஹாஸ்பிடல் இருக்கணும், புரியுதா? சரிங்க. இப்பயா ஹாஸ்பிடல் வந்துட்டே இல்லையா? பக்கத்துல தான் வந்துட்டு இருக்கேன். வந்துட்டியா? என்ன டிராபிக் சத்தம் ஒண்ணுத்தையும் காணும்? ஒண்ணும் இல்ல, தெருவுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கேன். அவ என்ன ஏமாத்திரம் நினைக்கிற மச்சான், வீட்டுல இருந்துகிட்டே ஹாஸ்பிடல் வந்துட்டு போய் சொல்றாடா, இது ரொம்ப பயமா இருக்கு மச்சான். நீ எதுக்குடா பயப்படுற? பிள்ளைய பார்த்தா அவளுக்கு தாண்டா சிங்க, கண்டிப்பா கலைச்சிருவா. நீ ஒன்றும் கவலைப்படாத. ஆமால அவளுக்கு தான் சிங்கல்ல. தப்பி தவறி போலீஸ் ஸ்டேஷன் போடான்னு வச்சுக்க, அங்க டிஎன்ஏ டெஸ்ட் போட்டான்னு வச்சுக்க, ஒன்னு கல்யாணம் இல்ல ஜெயில் தான். டேய் நீ மூடி இருக்கா இருக்க? நான் நாட்டில் நடப்பதை சொல்றேன்பா, நேத்து கூட நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன். அந்த பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்கப்பா, நல்ல பொண்ணு தானே, பிடிச்சுதானே பழகுன. ஏய் இப்ப எங்க இருக்க? வந்துட்டேங்க. இந்த பார்வினோ, தயவு செய்து ஏதாவது பிரச்சனை பண்ணி என்னை கஷ்டப்படுத்தணும் மட்டும் நினைக்காத. கவலைப்படாதீங்க, உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன். இந்த விஷயம் மட்டும் எங்க வீட்டுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். எங்க அப்பா உயிரே விட்டுருவாரு. எங்க அப்ப உங்க அப்பா கஷ்டப்படக்கூடாது, ஆனா நான் கஷ்டப்படலாம், அப்படிதானே? ஏ ஏ அப்படிலாம் இல்ல வேணும். இங்க பாருங்க, இப்படியே சொல்லி சொல்லி தானே இவ்வளவு நாள ஏமாத்திட்டு இருக்கீங்க. ஏய் இல்ல இல்ல சொல்றது கேள்வி வேணும், அப்படிலாம் ஒண்ணு இல்ல. இங்க பாருங்க, நான் இந்த கர்ப்பத்தை கலைக்க மாட்டேன், ஒண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க, இல்ல நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன். ஏய் வினு, ஏய் ஏன்டி திடீர் இப்படி எல்லாம் பேசுற? நாளைக்கு நான் மெட்ராஸ் வரேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க, இல்ல நான் சொன்ன மாதிரி தான். ஹலோ ஹலோ வினு, ஹலோ அவ போலீஸ் ஸ்டேஷன் போறன்றடா. ஜெயில் கன்ஃபார்ம்.
டே பயமா இருக்குடா. அவ பாட்டும் ஊர்ல இருந்து கிளம்பி வந்துட்டான்னு வச்சுக்கேன். டேய், அவ ஊர் இங்க இருந்து 400 கிலோமீட்டர் அங்கிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒன்னும் கிளம்பி வர மாட்டா. இன்கேஸ் வந்துட்டானா? நீ என்ன அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பழகுன? இல்ல இல்ல, அப்புறம் எந்த தைரியத்துல அவ வருவா? அதெல்லாம் ஒண்ணு வரமாட்டேன். ஏய், அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்னடா பிரச்சனை? கல்யாணம் ஆனவனு யோசிக்கிறியா? எந்த ஒரு பையனாவது ஒரே ஒரு பொண்ணு கிட்ட தான் போகணும்னு நினைக்கிறானா? நீ நினைக்கிறியா? கல்யாணம் ஆனவங்கிறதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லையா? சுமார அவனை குழப்பிட்டு உனக்கடா சிரிப்பு. அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் போனா எப்படி இருக்கும் யோசிச்சு பார்த்தேன், சிப்பு வந்துடுச்சு. வாயமுரா. அவ வரமாட்டாள. கார்த்திக் ரூம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஹலோ, அழுவாதீங்க. எங்க அழுகுறீங்க? அழுகாதீங்க, அழுகாதீங்க ப்ளீஸ், அழுகாதீங்க. யாரா வந்துட போறாங்க ப்ளீஸ், அழுகாதீங்க. நீங்க போய் சொல்றீங்க, நீங்க சத்தியமா சொல்றீங்க, கார்த்திக் ரூம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. மரியாதையா ரூம காலி பண்ணிருங்க சொல்லிட்டேன். கார்த்தி சொல்லு மச்சான். டேய், அந்த பொண்ணு உன்னை தேடி ரூம் கொண்டாடா. வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டேன்னு சொல்லி வச்சிருக்கோம், நீ எதுக்குன்னு ஒரு வாரம் ரூம் பக்கம் வந்துடாத. தேங்க்ஸ், தேங்க்ஸ் ரமச்சான். ஏங்க ஒரு நிமிஷம் இல்லைங்க, செல்லப்பண்டி சொன்னது அத்தனையும் போயிங்க. கார்த்தி வேலை செய்யற இடம் எனக்கு தெரியும், நீங்க வாங்க நான் கூப்பிட்டு போறேன். இந்த பிரச்சனை என்ன ஹெல்ப் பண்ண சொல்லுங்க, நான் உங்க கூட உள்ள போய் எல்லாரும் சட்டைய பிடிச்சு கேளுங்க, அப்பதான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணுவோம். பயந்து போங்க. எங்க ரிசப்ஷன்ல உங்க பேர் சொல்றாதீங்க. நாகராஜ்.
என்னடா என்னது? அவன் என் ஃப்ரெண்டு தான், நத்திங். நான் உனக்கு ஃப்ரெண்டாடா? ஹே சாரி மச்சான், நேத்து படத்துக்கு வர முடியல. செம்ம படம்டா, சூப்பரா இருந்தது. நாங்களா ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நீ தான் மிஸ் பண்ணிட்டேன். நீ வந்திருக்கலாம்டா. அதுக்கெல்லாம் எவ்வளவு ஃபிகர் தெரியுமா? பா என்னடா ஒரு மாதிரியா இருக்க. கார்த்திக் ரிசைன் பண்ணிட்டான். இங்கே இருக்கிறவங்க எல்லாம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான். கண்டிப்பாக நீங்கள் நிற்கிற விஷயத்த அவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. ஐ ஆம் வெரி ஷுர் இனி அவன் இங்கே வரவே மாட்டான். நீங்கள் நிற்கிறதே வேஸ்ட்டு தான். கார்த்திக் எங்கே போனான்னே தெரில. செல்வமும் ரூம் மாதிரி போயிட்டான். நாங்கள் ரூம் தேடணும். இது பெட்ரூமு, உள்ளே பாத்ரூம். 24 hour வாட்டர் சப்ளை, தண்ணி பிரச்சனையே கிடையாது. 35,000 அட்வான்ஸு, 6,000 வாடகை. அருமையான வீடு, பார்த்து முடிச்சிங்க. 6,000 ஒரு 3,500 வீடு பாருங்கண்ணா. மாப்பிள உனக்கு வீடு பிடிச்சிருக்கா மாப்பிள்ள? டேய் பாபு, நம்மகிட்ட அவ்வளோ காசு கிடையாதுடா. ரெண்டு பேர்ட்டையும் சேர்த்து அட்வான்ஸே மொத்தம் 10,000 தான் இருக்கு. அப்புறம் மாதம் 1,000 தான் தர முடியும். 6,000 எங்கடா போகிறது? மாப்பிள்ள உன்னால் முடிஞ்சதை கொடு மாப்பிள்ள. என் ஃப்ரெண்டும் ஒருத்தன் ரூமுக்கு வரேன்னு சொல்லியிருக்கான்ல, அவனுக்கு இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது மாப்பிள்ள. மிச்சம் எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான் மாப்பிள்ள. முதல்ல நீ உன் ஃப்ரெண்ட்டை பேசினியா? இந்த இந்த என் அட்வான்ஸை முதல்ல பிடி. மிச்சம் எவ்வளோ இருக்கு அவன் கொடுத்துட்டு வந்து ஜாயின் பண்ணிப்பான். அட்வான்ஸ் ஓகே, மாதம் 5,000 அவரே தருவாராடா. எப்படா ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆகும்? ஏ மாப்பிள்ள, அல்பைய கூட பழகி பழகி பார்க்குறவங்கெல்லாம் அல்பையாக ஃபீல் பண்ணுற மாப்பிள்ள. டே பாபு, உன்னை நம்பலாமாடா. மேட்ரு டன் பண்ண மாப்பிள. 1000 ஒருத்தி அம்மா, நீ உங்க 4 பேரை தவிர வேற யாரும் வந்து தங்க கூடாது. அப்படி தங்கினா உடனே காலி பண்ண வச்சிருவோம். சரிங்க. ஓகே ஓகேனா? ம், ஓகேங்க. 15,000 இருக்கு, மிச்சத்தை நாளைக்கு சாயங்காலம் கொடுத்துறேங்க. மாப்பிள, பொண்ணு பார்க்க ஊருக்கு போறேன்டா. இந்த பொண்ணாவது ஓகே ஆகும்டா. சரிடா, நல்லபடியா முடி. சரிடா மாப்பிள. டேய், எங்கள் அண்ணன் ஊருக்கு வர சொல்லி தொலை பண்ணிட்டு இருக்காண்டா. சரி, நான் ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன். நான் போயிட்டா சரியா? ம், அப்பள ஒரு கட்டிங்க போட்டு கிளம்புமா. சரி. ஹலோ, பேலன்ஸ் அட்வான்ஸ் ஈவினிங் தரேன்னு சொல்லியிருந்தீங்களே. பாபுவோட ஃப்ரெண்டு வரேன்னு சொன்னாப்புல, இன்னும் ஆளக்கானா கேட்டு சொல்கிறேன். ம், ஹலோ, எப்போ ரூமுக்கு வரீங்க? எங்க, நான் ரூமுக்கு வரலீங்க. எது? பாபு சும்மா சும்மா கம்பல் பண்ணான், அதனால தாங்க நான் வரேன்னு சொன்னேன். எங்க திடீர்னு சொன்னா எப்படிங்க? உங்களை நம்பி தான் ரூம் எடுத்துருவோம் நாங்கள். எங்க, என் ஆஃபீஸ் இருக்கிறது நீலாங்கரை, நீங்கள் இருக்கிறது கே நகர். அவ்வளோ தூரம் என்னால் வந்துட்டு வந்துட்டு போக முடியுமா? சொன்னால் புரிஞ்சிக்கிங்க. இந்தாங்க அட்வான்ஸ், உடனே வீட்டை காலி பண்ணுங்க. எங்க, உடனே காலி பண்ண சொன்னால் எப்படிங்க காலி பண்ண முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்போவே நீங்கள் வீட்டை காலி பண்ணுங்க. எங்க, ரெண்டு பேர் வேற ஊருக்கு போயிருக்காங்க, நான் ஒத்தால் தாங்க இருக்கேன். நாங்கள் ஒரு ஆள் எப்படிங்க எல்லா பொருளையும் தூக்கிட்டு போக முடியும்? ப்ளீஸ், ஒரே ஒரு நாள் டைம் மட்டும் கொடுங்க, நாளைக்கு நான் கண்டிப்பாக காலி பண்ணிடுறேன். டைம் எல்லாம் கொடுக்க முடியாது, காலி பண்ணுங்கன்னா காலி பண்ணுங்களேன். ஏங்க, நான் கூட வெளில தங்கிக்கிறேங்க, பொருள் மட்டும் மேலே இருக்கட்டும், நான் நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேங்க. ப்ளீஸுங்க, சத்தியமாங்க, நாளைக்கு வந்து காலி பண்ணிடுறேங்க. ப்ளீஸ். சரி விடுமா, பாவம் பொருளை மட்டும் வச்சுட்டு போட்டோம். மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளையாறு, தெய்வ
தெய்வத்தின் கட்டளை ஆறு, ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஹலோ டே, என் ரூம்ல ஒரு சின்ன பிரச்சனை. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ரூம்ல தங்க முடியுமா? என் ரூம்மேட்டோட ஃப்ரெண்ட் ஒருத்தன். ஏய் ஹலோ 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 டேய், என் ரூம்மேட்டோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் பாம்பேலேருந்து வருவான்னு சொன்னான்ல, அவன் வந்திருக்கான்டா. நானே எங்கே போகிறேன் தெரியாமல் சுற்றிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு ஃபோனை வை. என் ரூம்லையா? என் ரூம்லன்னா என் மேலே தான் படுக்கணும், அங்கே தான் இடம் இருக்கு. உனக்கு ஓகேனா வா. தாங்க தாங்க தாங்க, தின 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 நக 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 தட்டுக்கு தான 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 திகிட திகிட தகின தான தாக்கு தான திகிட்டு டக தீ 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 தான தான கெந்தடான தான தான கெந்தடான தான தான கெந்தடான அதிட பண்ணிதா அபிநய ராஜா கோகுல பாலா கோட்டி பட்டாசா விரக நரக ஸ்ரீ ரட்சகமாலா எத்தனை முறைதானே கிச்சாவே. சொல்லு பங்காளி. பங்காளி, ரூமில் ஒரு சின்ன பிரச்சனை. இதெல்லாம் கேட்கணும் பங்காளி, நீ கிளம்பி கம்பெனிக்கு வா. ஆ பங்காளி, ஓனா திடீர் நைட்டு பார்க்க சொல்கிறார் பங்காளி, இல்லைன்னா இங்கே தங்கலாம் பிரச்சனை இருக்காது. ஹலோ சொல்லு சொல்ல பாண்டி. என் ரூமில் ஒரு சின்ன பிரச்சனை, அதான் ஒரு ரூம்ல ஸ்டே பண்ணிக்கலாம்னு பார்க்குறேன். நான் ஊருக்கு வந்திருக்கேன்டா. ஊருக்கா? எந்த ஊருக்கு? அப்படி சொல்லுமா, அப்பதான் அவங்க புத்தி வரும். என்னப்பா செல்லப்பாண்டி, நல்லா இருக்கியா? ரவி, சாரிடா செல்லப்பாண்டி, உங்க ரூம்ல ஓனர் பிரச்சனை இருக்கு. நீ தயவு செஞ்சு வேற யார்ட்டா கேட்டுக்கிறியா? இதே மாதிரி தாங்க, ஒரே ஒரு நைட்டு தங்கிறேன்னு கேட்டு வந்தான். 2 வருஷம் ஆச்சு, இன்னும் போன பாடு இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரியல. சொன்னலடா, அவன்லாம் ரொம்ப பில்டப் பண்ணிட்டு. ஒரு ஒரு நிமிஷம், உன் ரூம்ல என்னடா பிரச்சனை? ரொம்ப டயர்டா இருக்கடா, நான் போய் தூங்குறேன். சரி போய் தூங்கு. கவர்மெண்ட் ஜாப் மாப்பிளியா? கிழிஞ்சதுப்பா, இதுக்கு மேல எங்க இருந்து கவர்மெண்ட் ஜாப் ஆகுறது? என்னது திருமணஞ்சேரிக்கா? ஏமா, அங்க 3-4 தடவை போயிட்டு வந்தாச்சுமா, இதுக்கு மேல எங்க போறது? அவன் சொல்லுவான் லூசு, அவன் கிடக்கிறான் விடு. இதுக்கு மேல கோயிலுக்கு போனா காசிக்கு தான் போகணும், ஒரு திருவட்டை கொடுத்துரு, அங்கேயே போய் செட்டில் ஆயிடுறேன். சிலப்பாண்டி, அந்த ரூம்ல படுத்துக்கலாம் வா. இங்க வந்து படுத்துக்கோ வா. சினிமாக்காரங்களுக்கு நாட்டியா தூக்கி கொடுத்துறாங்க, ஆனா பொண்ணு தான் கொடுக்க மாட்டுறாங்க. அவங்கள சொல்லியும் குத்தம் இல்லை. நமக்கும் பிச்சைக்காரனுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லையா? இங்க இருக்கிற டைரக்டர்லாம் நம்மளை அப்படிதானே வச்சிருக்காங்க. நம்ம வாங்குற சம்பளம் நமக்கே பத்த மாட்டுது. இதுல வேற கவர்மெண்ட் ஜாப் வேணுமா?
அழைச்சிட்டு வந்துடுறேன். முக்கமே வரல. சரி போ. போதும் பத்தாதா பேசி ரூமில் எத்தனை பேர் இருக்குன்னு சொன்னேன் சார். ஃப்ரெண்ட்ஸு பார்க்க வந்திருக்காங்க, கிளம்பிடுவாங்க சார். எங்கிட்ட சொல்லு எத்தனை பேர் இருக்குன்னு சொல்லு சார். கிளம்பிடுவாங்க சார். நீ யாரு? ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன் சார். கிளம்பு கிளம்பு. உனக்கு ரூமை விட்டே தப்பா போச்சு. வெளியே போங்க, எல்லாம் வெளியே போங்க. நாலு பேருன்னு சொல்லி வர வேண்டியது, எட்டு பேர் தங்க வேண்டியது. இந்த பசங்க ரூம் விட்டே தப்பா போச்சு. பாஸ், என்ன பிளான் உங்கள் ரூமுக்கா? இங்கே வேற பாஸ், என் ரூமில் பிரச்சனை தான் பாலா ரூமுக்கு வந்தேன். அதோட பெரிய பிரச்சனையாக இருக்கு. நீங்கள்? எனக்கு ரூமே கிடையாது, ஒரு படம் பண்ணேன், ட்ராப் ஆயிடுச்சு. 6 மாதமாக வேலை இல்லை, கையில் காசு இல்லை. ஒய்ஃபு குழந்தைகளெல்லாம் ஊரில் விட்டுருக்கு. வீட்டை காலி பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரூமில் திங்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. அங்கே கொஞ்ச நாள், இங்கே கொஞ்ச நாள். ஷிட், நீங்கள்? நானும் சினி ஃபீல்டில் தான் இருக்கேன், படம் பண்ணுறதுக்காக ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஓ, கன்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ். ஏன் சார் படம் ட்ராப் ஆச்சு? மருதநாயகமே ட்ராப் ஆயிடுச்சு. வாரத்துக்கு 5 செக்ஸ் படம் வந்து ஓடிட்டுருக்கு. சினிமாக்கு லாஜிக்கே கிடையாது. இந்த மாதிரி பிரச்சனைன்னா கோயம்பேடு போயிடுவேன். அங்கே மக்களோட மக்கள் ஐக்கியமாயிட்டு காலையில் எழுந்துச்சு வேலை பார்க்க போயிடுவேன். இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. விக்ரமாதித்யனோட வீடு திரும்புதல்னு ஒரு கவிதை படிச்சிருக்கீங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை சார். செம கவிதை. மரியாதையாக முருகேஸ் ரூம்லேயே தூங்கிட்டுருந்துருக்கலாம். நிறைய வழக்கண்ண மாதிரி கிளம்பி வந்துட்டோம். அசன் தூங்கிட்டோம்னா கொசு கடிச்சா கூட ஒன்றும் தெரியாது. அதான் திரும்ப ரூமுக்கு வரலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஏய், இங்கேயே ஃபுல்லாக இருக்குடா, எல்லாம் பார்த்துட்ருக்காங்க.
வாடா, நல்லா இருக்கியா? பேசாம திரும்பி இப்படியே ஊருக்கு போயிடலாமான்னு பாக்குறேண்ணே. ஏன்டா? அவினாஷை நினைச்சா பயமா இருக்குண்ணே. அண்ணா, அவினாஷ் சைக்கிள் மேட்டர் மறந்துட்டானாண்ணே? டே, அன்னைக்கு அவனை போட்ட போல நீ சைக்கிள் வாங்கி கொடுத்தா கூட வாங்க மாட்டான். என்னண்ணே நீங்க பாவனை, சின்ன பையன் அவனை போட்டு தேவையில்லாம அடிச்சுக்கிட்டு. டே, அடம் பிடிக்கிறப்ப ரெண்டு போடு போட்டாலாம் சரிப்பட்டு வருவாங்க. ஊருக்குள்ள உனக்கு ரஜினி கமல்லாம் நல்லா திரும்பி சொல்லி வச்சிருக்கேன், அதுக்கு தகுந்த மாதிரி பேசிக்க. அப்ப தண்டா இருந்த வண்டி ஓசி கொடுத்தேன், திருப்பி கேட்க மாட்டேன். அவினாஷ் வீட்டில் இருக்கானே? அவனுக்கு போய் வாத்தியார் பயப்படுற மாதிரி பயந்துட்டு இருக்கா? உள்ள வாடா. அவினாஷ் அவ எங்கடா சொல்லட போயிருப்பான்டா, நான் போய் உனக்கு டீ வாங்கிட்டு வரேன். ஏன்டா உங்ககிட்ட அவினாஷ் தான் சைக்கிள் கேட்டானா? ஏன்னா நீ வேற. ஏ, பிரபுதேவ நயன்தாரா வத்து விட்டான்னு சொல்றாங்களே, உண்மையா? சும்மா இருங்கண்ணா. சைக்கிள் கேட்க மாட்டேன். சிவாஜின்னா உங்க அப்பாக்கு உயிர். சிவாஜி படம் ரிலீஸ் ஆனா போறோம், 30 மைல் சைக்கிளை மேய்ச்சிட்டு போய் பார்த்துட்டு வந்துருவாரு. எவ்வளவு நாள் தாமா இதையே சொல்லிட்டு இருப்ப? ஒரே நாள்ல ஃபர்ஸ்ட் ஷோ செகண்ட் ஷோ ரெண்டும் பார்த்துட்டு வந்துருவாரு. உங்க அப்பாவுக்கும் எனக்கு சண்டை வர்றது இந்த படத்தாலதான். செகண்ட் டைம் போகும்போது என்னை விட்டுட்டு போயிடுவாரு, அதான் எப்பவும் எனக்கு அவருக்கும் சண்டை வந்துட்டே இருக்கும். ஏரியால திருட்டு பயம் ஜாஸ்தி இருந்தாங்க, அதான் பொருள்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணலான்னு வந்த. பொண்ணுக்கு தங்க மனசு பொங்குது இந்த மனசு, கண்ணுக்கு ரெண்டு மனசு, அவன் சொல்லுக்கு என்ன வயசு, சொல்லுக்கு என்ன வயசு. Thank you.
ஆஃபன் வீடு என்பது இடமா விரும்பும் மனமா வீடு என்றால் எல்லோருக்குமே அம்மா ஊருக்குள் இருக்கிறது வீடு வீட்டுக்குள் இருக்கிறார்கள் பிரியமானவர்கள் பிரியமானவர்களைத்தான் தேடுகிறது உள்மனசு வீடு கிட்டத்தில் இருக்க வேண்டும் வேண்டியவர்கள் பக்கத்தில் இருக்க வேண்டும் வீடு என்பது கனவு வெளி என்பது யதார்த்தம் வீடும் வெளியுமாய்தான் விளங்குகிறது உலகம் இங்கு எதற்காக வீடு திரும்ப வேண்டும் நாம் யார் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் ஏன்பா தம்பி இப்படி திருடமானி வந்துட்டு போற உன்னை பார்க்க எங்களுக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு நாங்களும் கஷ்டப்பட்டு வாடகை வீட்டில் இருந்துட்டு தான் முன்னேறி வந்திருக்கோம் இனிமே பயந்து பயந்து வராது புரியுதா நீ இனிமே எப்போ வேணாலும் வந்துட்டு போகலாம் ரொம்ப தேங்க்ஸுங்க பாபுவோட ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் வராமல் விட்டாப்புல நாங்கள் அவர் ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தோம் அதாங்க இவ்வளோ கஷ்டம் ரொம்ப தேங்க்ஸுங்க ஓகே வரேங்க தம்பி எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிட்டு போக முடியுமா கண்டிப்பாக கொஞ்சம் கடை வரைக்கும் போய் வெத்தலை வாங்கி தர முடியுமா அவ்வளோதானுங்க வாங்கிட்டு வந்துடுறேன் ஏம்மா உங்களால் வெத்தலை போடாமல் இருக்க முடியாதா அந்த பையன் வரலன்னு என்னப்பா வேறு யாரையும் சேர்த்துக்கிட்டு நீ இங்கேயே இருக்க வேண்டியது தானே இல்லைங்க இன்னொரு பையனை சேர்த்தாலும் இவ்வளோ அட்வான்ஸ் கொடுக்கறது கஷ்டங்க அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்துட்டேங்க அதுவும் முடியலையா உன்னால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு இங்கேயே இருப்பா எப்படியாவது இந்த ரூமில் நல்லபடியாக இந்த கதை எழுதி முடிக்கணும் இந்த ரூம்லேருந்து நான் போகும்போது டைரக்டராக வெளில போகணும் நீ தான் பகரல் புரியணும் ஹீரோ படத்தை ஓப்பன் பண்ணால் ஹீரோ எங்கிட்டேருந்து வரான் ஹீரோயின் அங்கிட்டேருந்து வரான் அதானே கொஞ்சம் வாயை முட்டு சும்மா இருக்கியா நீயும் 5 வருஷமாக இதை தான் சொல்லிட்டு இருக்க நானும் அந்த ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணுவாங்கன்னு பார்க்குறேன் யாரும் வந்து சேர்ந்த பாட்டகம் நீ கூட இருக்கும்போது இவங்க எப்ப அவன் சேருவாங்க சுபு என்ன கொஞ்சம் வெத்தலை வாங்கி தர முடியுமாப்பா என்ன உன் கூட்டி வேலைக்கு ஆரம்பிச்சிருக்கா இல்லப்பா என்ன போற போற போல கடை போக சொல்லிட்டு கால் வலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்குப்பா அதுக்கு நான் என்ன பண்றது நீங்க போங்க டேய் என்னடா பிரச்சனை இனிமே அம்மா கூப்பிட்டா கூட நீங்க நிக்காம போயிட்டே இருங்க முதல்ல உங்க அம்மால என்ன கூப்பிடறானோன்னு சொல்லுங்க கிளம்பு கிளம்பு ஃபர்ஸ்ட் வீட்டை காலி பண்ணும்டா அடடா போடா ஏமா அவங்க கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கீங்க ஏமா ஏதாவது வேலை இருந்தா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே எதுக்கு அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விடுங்க நீங்க கொஞ்சம் சும்மா இருங்களே என்னமா வேணும் வெத்தலை தான வேணும் உங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க நீங்க கிளம்புங்க இப்ப நான் வாங்கிட்டு வரேங்க வேணாம் விடுங்க அட சும்மா இருங்க டேய் வெத்தலை வாங்குவா ம் டீ வாங்கி தரியா முடியாதுன்னு சொன்னா வராமல் போகிறியா வந்து தோலை டீ மட்டும் தான் வாங்கி தர ஐடியாவா இல்லை சிகரெட்டு வாங்கி தர மாதிரி பிளான் இருக்கா இந்த பொழப்புக்கு நான் ஆண்டுக்கிட்டு சாகலாம் டீ வாங்கி கொடுத்துட்டு சாவு டேய் தமிழ்நாட்டில் சூடு சொரணுன்னு ரெண்டு மேட்ரு இருக்கு அது உனக்கு தெரியுமா டேய் என்னடா வினோதினிடா டேய் டேய் வினோதினி வர்றாடா வாங்க நல்லா இருக்கீங்களா இருக்கேன் அன்னைக்கு பொய் சொன்னதுக்கு சாரிங்க நீ ஊருக்கு போயிருப்பீங்கன்னு நினைச்சேன் ஊருக்கா இந்த நிலைமையில ஊருக்குலாம் போக முடியுமா ஃப்ரெண்ட் வீட்டில் இருக்க அதுக்கப்புறம் நான் கார்த்திகை பார்க்கவே இல்லைங்க சத்தியமா சொல்றேங்க நான் ஒன்னு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே கார்த்திக் உங்களை உறுதியா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னானா ஆரம்பத்துல கல்யாணம் பண்ணிக்கிறேன் தான் சொன்னாரு அப்புறம் விதி இருந்தா நடக்கும்னுட்டாரு அவன் தான் உறுதியா சொல்லாதப்போ அப்புறம் நீங்க இல்லைங்க அவன் பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டான் இப்போ நீங்கள் தானே கஷ்டப்படுறீங்க அவர் எப்போ பார்த்தாலும் உன்னை ரொம்ப பிடிக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கணும் சொல்லிக்கிட்டே இருப்பார் அப்பெல்லாம் நானும் அவருக்கு என்ன நிஜமாவே பிடிக்கணும்னு நம்பிட்டு இருந்தேன் அண்ணா அண்ணா
தெரியாம இருந்த இனிமே குழந்தைக்காக வாழ்வேன். நான் கார்த்தியவோ உங்களையோ இனி எதுக்கு தொந்தரவு பண்ண மாட்டேன். ஏங்க, நான் பொய் சொன்னதுக்கு சாரிங்க. அப்புறம் மெட்ராஸ்ல எனக்கு என் ஃப்ரெண்டை விட்டவர் யாரையும் தெரியாது. ஏதாவது ஆத்திர அவசரத்தை கூப்பிடுறது கூட யாரும் இல்லை. நீங்கள் ரெண்டு பேரும் உங்களோட ஃபோன் நம்பரையும் அட்ரஸையும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா. மெட்ராஸில் யார் இல்லைன்னு கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம். என்னடா சொல்கிற? உங்ககிட்ட ரொம்ப நாளாவே நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிக்கிட்டே இருக்கேன். இந்த வீட்டில் எவ்வளவோ சினிமாக்காரங்க வந்து தங்கிட்டு போயிருக்காங்க, ஆனால் யாரை பார்த்துமே இதை சொல்லணும்னு எனக்கு தோணுனதே இல்லை. உங்களை பார்த்து தான் சொல்லணும்னு தோணுது. கண்டிப்பா நீங்க மிகப்பெரிய டைரக்டரா வருவீங்க. நான் சொன்னா பலிக்குங்க, கண்டிப்பா இது நடக்கும். நீங்க பெரிய டைரக்டரா வரதான் போறீங்க. ரொம்ப தேங்க்ஸ். கேட்குதே முறிந்த கிளை மீதிலே முதன் முதல் பறவையிலே பாருதே அறையின் தனிமையில வாழ்வ வந்தார். இன்னமும் ரோசை போடுற மாதிரி தெரியுது. டேய் நீடா போலா. டேய் நான் மன்னிப்பு கேட்குற மூடில் இருக்கேன், என்னை டென்ஷன் படுத்தாதீங்க. டேய் நீ பொம்பளையாடா, நீ பொம்பளையா? பொம்பளைங்கள தாண்டா கார்த்தி மன்னிப்பான். டேய்ரா, டேய் அவன் என்னை அடிக்கணும்னா கூட அடிக்கட்டும்டா, என் மேலே தப்பு இருக்கு, நான் சாரி கேட்டு வந்துடுறேன்டா. செருப்பால் அடிப்பனாய, போட்டு தந்த பொட்டதனாடி வெளிப்படா. நான் பண்ண தப்பு தான். ஏச்சி வெளி போனீங்களா? ஏய் ஓசி குடினா எங்கோட வந்துருடா. நான் பண்ண தப்பு தான், சாரி கேட்க வந்தேன், சாரிடா. ஏண்டா உனக்குலாம் வெக்கமான சூடு சொன்ன ரோஷன் இருக்காதடா. கார்த்தி ஓவரா பேசுற கார்த்தி, அப்புறம் நானும் பேசுறேன். உனக்கு தெரியாத அவனா? சரி அடிச்சு வாய உடச்சிடும். என்ன விட்டா பேச வரப்பியா நீ? ஏய் வாடா, உடம்பா சாவ கிடக்கும் போது நீ அவனை பறக்க வேண்டாம். நீ பன்னெண்டு மணி வரைக்கும்
ஓவளுக்கெல்லாம் வரல நான். ஆமாம், இவ்வளோ பேசுகிறானே இவன் என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா? நம்ம ஹவுஸ் ஓனர் இருக்காங்களா, அவங்களுக்கு காலைல கொசூத்தி வாங்கலேருந்து நைட்டு பால் பாக்கெட் வாங்குற பால் பாக்கெட்டா நம்ம தலைவர் தான். டேய் பொண்ணு அழகா இருப்பாளா? அவளை பார்த்தா யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கஷ்டப்படுற நேரத்தில் அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்ககிட்ட போய் எப்படி நம்பர் வச்சிருக்க? செல்லப்பாண்டி உங்களை ரொம்ப நேசிக்கிறான். அது சொல்றதுக்கு கொஞ்சம் சங்கடப்படுறான். நீங்களா பார்த்து நாளைக்கு காலையில ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் சொல்லுங்க. சரியா? வெளிச்சம் தூருதே மனதிலே பிடித்த இசை கேட்குதே. தலை கின்னு இருக்குடா. குவார்ட்டர் தான் நம்ம லெவல், அதுக்கு மேலே போனாலே சிக்கல் தான். டேய் ஒரு ஹாஃப் அடிச்சுட்டு எப்படி அவன் வரான்னு பாரு. டேய் என்ன? டேய் அவன் வீட்டுக்குள்ளே வரலடா, வர சங்கட்டமாக இருக்குது. டேய் அவள் நாலு பசங்களை மெயின்டைன் பண்ணி திருக்கிறாளுங்க, நீ என்னடா ஒரு பொண்ணுக்கிட்ட லவ் சொல்லிட்டு? அட வாப்பா, கழுத்தில் என்ன கத்தியாக வைக்க போகிறாங்க? வா. இல்லைடா மாதிரியே இருக்கு. ஐயோ, மிஞ்சி மிஞ்சி போனால் என்னடா பண்ணுவாங்க? வீட்டை காலி பண்ண சொல்லுவாங்க, அவ்வளோதானே. குட் நைட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். கரெக்டா? இவனை எப்படி கூப்பிட்டா வரமாட்டான். ம் செல்லப்பாண்டி ஓடாத. இல்லைன்னா எப்படிடா கொசூத்தி வாங்குவாங்க? உள்ள போடா. இல்லைங்க, நானே வரேன், இருங்க. டேய் நீ போ. ஒருவேளை அவங்களுக்கு உன்னை பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கேன், இந்த பில்டிங்கே உனக்கு தான். நம்ம ரூம் மட்டும் நான் வச்சுக்கிறேன்டா. டேய் என்னடா, நீங்களாம் இல்லாதப்போ எத்தனையோ நாள் இந்த படிக்கட்டில் திருட மாதிரி ஏறி போயிருந்திருக்கேன். என்னை கூப்பிட்டு காசே தர வேண்டாம், நீ இருந்துக்கப்பான்னு சொன்னாங்க. என்னால் அவங்க மூஞ்சியில் முழிக்க முடியாது. விக்ரமனை மிஞ்சி விடுவான் போல இருக்கு. நாகராஜ் நில்லுப்ப. தெய்வமே பெட்டு. என்னங்கம்மா? செல்லப்பாண்டி எங்க? செல்லப்பாண்டி அவன் ஃப்ரெண்ட் ரூம் போயிட்டாங்கம்மா. கடைக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வந்தோங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ போப்பா. சரிங்க, தப்பிச்சிட்டா. செல்லப்பாண்டி, ஹலோ செல்லப்பாண்டி, செல்லப்பாண்டி. என்ன பாஸ்? ஹலோ சார். என்ன கூப்பிட்டா கூட கண்டுக்காம போயிட்டு இருக்கீங்க, படம் ஆயிடுச்சா? நீங்க தானே சார். ஏன், என்னாச்சு? ஆ, இது ரூம் சாவி தொலைஞ்சிருச்சு. பசங்களும் ஹவுஸ் ஓனரும் ஊருக்கு போயிட்டாங்க. எங்க போறோம் தெரியாம அப்படியே போயிட்டு இருக்கேன். உங்களுக்கு அந்த ரூமுக்கு ஒத்து வராது போல இருக்கு. கார்ல இருங்க, ஆபீஸ்க்கு போயிட்டு பேசலாம். சார் கார்லாம் படம் கம்மிட்டாயிடுச்சு சார். படம் பார்த்துக்காங்க. சரி, பசங்க வர வரைக்கும் ஆபீஸ்ல தங்கிக்கோங்க. தேங்க்ஸ் சார். இவனை என்னென்ன பண்ணுறது? ஒரே ரோதனையாக இருக்குண்ணே.
தினமும் குடிக்கிறான், காலங்காத்தால குடிக்க போயிறான், ஊர் பூரா கடனை வாங்கிட்டு. இவனை எப்படி தொலைச்சு தள்ள முழுக்கிறேன்னு தெரியல. இவனை திருத்துறதுக்கு ஒரே வழிதாம்மா, இவனை மெட்ராஸுக்கு அனுப்பிடலாமா. எங்கள் அக்கா மகன் செல்லப்பாண்டின்னு ஒருத்தன் சென்னையில் இருக்கான். ஹலோ மேடம், சின்ன பால்தீன் கவர் கிடைக்குமா? கொஞ்சம் பெருசா, இன்னும் கொஞ்சம் பெருசா, இன்னும் கொஞ்சம். ஃபஸ்ட்டு எதுக்குன்னு சொல்லுங்க. செல்லப்பாண்டி தான் உங்களுக்கு பயந்துட்டு ஃப்ரெண்ட் ரூமில் ஒழிஞ்சிருக்கான்ல, அவன் துணியெல்லாம் எடுத்துகிட்டு போலாம் தான் கவர் கேட்குறேன். செல்லப்பாண்டி மேலே எங்களுக்கு எந்த கோபமும் இல்லைப்பா, அவனை வீட்டுக்கு வர சொல்லு. என் பொண்ணு கல்யாண நிச்சயம் இருக்குன்னு சொல்லிடு அவன்கிட்ட, அவன் எதுவும் நினச்சிக்க போகிறான். சார், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் நாகராஜன் வரான், ரொம்ப நாளாக அசிஸ்டன்ட் டைரக்டராக சான்ஸ் தேடிட்டுருக்கான். உங்கள்கிட்ட ஏதாவது வாய்ப்பு இருக்குமா? சரி, ஒரு 1 வீக் கழித்து வர சொல்லுங்கள். சொல்கிறா, வினோத் இன்றைக்கி பையன் பிறந்திருப்பான் போல இருக்குடா. என்னது பையனா? ஃபோட்டோ அனுப்பிச்சி வச்சிருந்தாடா, அதை கார்த்திக் அனுப்பிட்டேன். ஆமாம், நீ சொல்லியிருந்தால உங்கள் ஊருக்கார் சரவணன், அவர் வந்திருக்காரு, ஒரு நிமிஷம் கொடுக்குறேன். அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணே? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். அண்ணே குடிக்காமல் ஒழுங்காக இருக்கணும்ண்ணே, சும்மா தேவையில்லாம் பண்ணக்கூடாது, சரியா? ஆ, அதெல்லாம் சொல்லியிருக்காது. கடைக்கு போயிட்டு வர முடியுமாப்பா? ஏய் கலவி, உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு எத்தனை டைம் சொல்லிருக்க, என்ன வேற சொல்லக்கூடாது? என்ன செத்து சொல்ல வேண்டியதானே? என்ன என்ன செல்ல பண்ண நினைச்சிருக்கியா? வரப்ப போறப்பலாம் வேற சொல்லிட்டு இருக்க, இந்த மாதிரி பண்ணிட்டு வச்சுக்க. சோகனா, கொளுத்துட்டு போயிரும். உங்க வீட்டு பக்கத்துல ஏதாச்சும் ரூம் இருக்குமா? ஏன், அந்த ரூம் என்னாச்சு? இல்ல, நாங்க ரூம் காலி பண்ண போறோம். செந்தில் ரூம் தேடி அலைஞ்சிட்டு இருக்கான், அவனையும் ஏன் சேர்த்து கூடாது? உங்களுக்காக செந்தில் என்னங்க செந்தில், நான் கவுண்டமணியே கூட சேர்த்துப்பேன். ஹலோ, அவனாவது பேசி பேசி அதிகிறான்டா, நம்ம இப்படியே இருந்தோம் சாக வேண்டியதுதான். சாரி, உங்களுக்கு டேங்க் ப்ரெஷர் இருக்கு. கரெக்ட். இந்த விஷயத்தில் கார்த்திகை நான் மானசீக குருவாக ஏற்றுக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். கும்பிடுக்கிறேன் கார்த்தி. என்னாச்சுண்ணே? பையன் வந்துருச்சு, ஸ்கூல் போயிட்டு என் மேலே தான் படுத்துங்க, என்ன பண்ணுறேன்னு தெரியல. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கண்ணா, நீங்கள் ரூமுக்கு வாடகை தரவேணா அட்வான்ஸ் தரவேணா எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் கடன் அடிச்சுட்டு ஊருக்கு போங்க. ஹலோ. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்கே இங்கே? ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன், அதான். ஓகே, இப்போ எந்த ஏரியாவில் இருக்கீங்க? கேகே நகரில் இருக்கேங்க. கம்மிங் 15th எனக்கு மேரேஜ், கண்டிப்பாக வந்துடுங்க. கண்டிப்பாக வந்துடுங்க, சீக்கிரம் படம் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா, தேங்க். ஹலோ சோகனா, நான் உங்ககிட்ட ஒரு பர்மிஷன் கேட்கணும். கேட்டால் நீங்கள் என்கிட்ட பேச மாட்டீங்களோன்னு பயமா இருக்கு, கேட்கலாமா? பரவாயில்ல, கேளுங்க. எப்பவும் போல என் கூட பேசுவீங்களே. சரி பேசுறேன், கேளுங்க. உங்களே என் பொண்டாட்டி அன்னைக்கு கூடன்னு சொன்னீங்க. ஆமா,
நானும் சரின்னு சொல்லிட்டேன். ஆனால் என்னால் அப்படி நினைக்காம இருக்க முடியல. டெல்லி இல்லை, நீங்கள் நஸ்வினா நினைக்க வேணாம், நினைக்கவும் மாட்டீங்க. உங்களை என் பொண்டாட்டியை நினச்சி பேசுறதுக்கு பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா கொடுங்க. சரி ஓகே. டேய் ஒர்க் அப்புறம் போயிட்டுருக்கு. ஆ ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்கடா, படித்தேன், நல்லா இருந்துச்சு. இனியும் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு வர சொல்லியிருக்காரு. ரிலீஸ்க்கு அப்புறம் ப்ரொடியூசரை மீட் பண்ண வைக்கிறேன்னு இருக்காரு. பரவாயில்லடா, நல்லது தான். பேமெண்ட் எதுவும் பேசியிருக்கியா? 7000 ரூபாய்னாங்க கிடச்சா என் அண்ணன் பண்ணி சைக்கிள் வாங்கிட்டு பயங்கரா இருக்குல்ல. என் ஃப்ரெண்டு கேட்குறான். பயங்கர மேட்டர் தான் மேட்ரே அது. பயங்கரால 3 types இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா, பாட்டுங்க, ஆல்ரெடி உனக்கு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு, இதுல வேற வயகரா வெரைட்டிஸ். ஒரு நிமிஷம் செந்தில் கூப்பிடுறேன், நான் திருப்பி கூப்பிடுறேன். எத்தனை தடவை கால் பண்ணுறேன், அவங்க கூட பேசிகிட்டு இருக்க. என்னை விட அவன் முக்கியமாக போயிட்டாங்களா? சாச்சா, எப்பவுமே நீ தான் ஃபர்ஸ்ட், மற்றவங்களாம் நெக்ஸ்ட். சரி, அப்படி என்ன தான் பேசுவீங்க ரெண்டு பேரும்? பாவம் செந்தில், அவன் உன்னை பொண்டாட்டியே நினச்சி பேசிக்குவான்னு கேட்டான், நானும் சரின்னு சொல்லிட்டேன். என்னது பேசிக்கன்னு சொல்லிட்டியா? ஹலோ சார், உங்கள் சேனலில் நடக்கிற பாட்டு போட்டியில் நான் கலந்துக்கணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா ப்ளீஸ்? ஆடிஷன் போயிட்டு தான் இருக்கு. ஒன்று பண்ணுங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிடுறேன். ஆஃப்டர் தட் வீல் மீட் இன் சத்யம் தியேட்டர். ஓகே சார். யூ கம் தேர், ஐ கம் தேர். ஓகே, நோ ப்ராப்ளம் சார். ஓகே. சார், உங்க பேர் டெல்லி தானே? யா, டெல்லி, டெல்லி. எஸ். ஓகே, பை. ஒரு நிமிஷம், டெல்லி கூப்பிடும். ஏய். ஹலோ. முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கல, கால் கட் பண்றியே, அவன் அப்புறம் பேச சொல்ல வேண்டியதானே? செந்தில் தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கேன்ல. பொண்டாட்டிக்கு கிஸ் கொடுக்கணும் போல இருக்கு, கொடுக்கலாமா? கொடுத்துக்கோ. ஹலோ, கிடைச்சுதா? அவன் கிடைக்கிறான். பயம் பயக்கிற மேட்டர் நான் அப்புறம் சொல்கிறேன். பாஸ், உங்ககிட்ட செல்போன் இருக்கா? என் ஃபோன் உங்கள் ஃபோன் மாதிரி, எவ்வளோ வேணால் பேசிக்கோங்க. என்னங்க ஃபோனில் காசு இல்லைன்றதை அப்படி சொல்கிறீங்களா? ரொம்ப டக்கு பாஸ் நீங்கள். பாஸ், உங்கள் ஃபோனில் காசு இருக்கா? இல்லைங்க, காசு இல்லை, சுத்தமாக தேர்ந்து போச்சு. ஹலோ. நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன், பையன் நல்லா தான் இருக்கான். ஏதோ செல்ல காசு இல்லை நீங்க? இல்லை, 5 ரூபா தான் இருந்துச்சு, வீட்டுக்கார பேச அப்படியே வச்சுருந்தேன். அதான் நாங்கள் பேசினா காசு போட மாட்டோமா? இல்லை, அது வந்து அவ்வளோ விவரமாக இருக்கீங்க. என்னடாச்சு? சளி பிடிச்சிருக்கு. சளி பிடிச்சிருக்கா? நான் ஒரு மஞ்சள் கலர் டேப்லெட் கொடுத்தேன்ல, அது போட்டியா? வர சேர்ந்தில்ல போடலையா? ஒரு நிமிஷம் இல்லைங்க, இங்கே வாங்க. தெருமுனையில் ஒரு எலக்ட்ரிக் கடை இருக்குது. ஆ சரி. இந்த அயன் பாக்ஸ் கொண்டு போய் ரிப்பேர் பண்ண கொடுத்தீங்கன்னா ஒரு 200-300 கேட்பான். ஆ சரிங்க, கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துடுங்க. இது என்கிட்ட காசு இல்லை. குடிக்கிறதுக்கு மட்டும் காசு இருக்குது? பேட்டா காசு தான். ஒரு 3 நாள் பேட்டா சேர்த்தா அவ்வளோதான், எடுத்துகிட்டு போங்க. ஆ சொல்டா. சரி, ஐஸ்கிரீம் சாப்பிடாதுன்னு சொன்னேன்னா இல்லையா? சரி, அந்த மஞ்சள் கலர் டேப்லெட் கொடுத்தீங்களா, அதை போடுங்க. சரி. அவன் வேற பொண்ணோட பேசிகிட்டு இருக்கான், அது தெரியுமா அவனுக்கு? என்ன சொல்கிற? ரிப்பப்ளிக் லண்டன் டைன் பாக்ஸ் தான். சரி, நான் அப்புறம் பேசுகிறேன். ஹேண்ட் பாக்ஸ் ரிப்பப்ளிக் லண்டன் டைன் தான். ஒரு வாரமாக படம் பார்க்கவே முடியல, டிவிடி பிளேயர் ரிப்பேராக இருக்குது. ஒன்று பண்ணுங்கள், அதையும் ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுங்க. எங்கள்கிட்ட காசு இல்லைங்க. நீங்கள் தான் வாடகையும் தரதில்லை, அட்வான்ஸும் தரதில்லை, அந்த காசில் வாங்கிட்டு வாங்க.
வாங்க. வீட்டு முன்னாடி குப்பை போடக்கூடாது, 10 மணிக்கெல்லாம் கேட்டை அடைச்சிடுவோம், அதுக்கப்புறம் அன்டைமில் வரக்கூடாது. உங்கள் 4 பேரை தவிர வேறு யாரும் வந்து தங்கக்கூடாது, அப்படி தங்கினா உடனே காலி பண்ண வச்சுருவோம். ஓகே. ஹீரோ வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்க போகிறப்ப ஹீரோயினை மீட் பண்ணுறான். ஓப்பனிங் சீன். சொல்லபாண்டி. அண்ணே ஹலோ, அயன் பாக்ஸ் டிவிடி பிளேயர் ரிப்பேர்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஷேர் பண்ணி ரிப்பேர் பண்ணிக்கலாம். என்ன தேவையில்லாமல் அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இதை பாருங்கள், அவர் அட்வான்ஸ் தரதில்ல, வாடகையும் தரதில்ல, அதனால தான் அவர் ரிப்பேர் பண்ண சொன்னேன். அட்வான்ஸ் தர சொல்லுங்கள், நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். முடியலையா ரூம் காலி பண்ணிட்டு போக சொல்லுங்கள். அவர் அட்வான்ஸும் தர மாட்டார், வாடகையும் தர மாட்டார். உனக்கு பிடிக்கலையா நீ ரூமை காலி பண்ணிட்டு எதுங்க போகணும்? நான் அட்வான்ஸ் தந்திருக்கேன், வரவன் போகிறவனுக்கெல்லாம் என்னால் வாடகை தர முடியாது. அப்படி இருக்கிறதா இருந்தால் ஒன்று நீங்களே அவங்களுக்கு வாடகை தாங்க, என்னால் முடியாது. இவரு நாங்கள் ரெண்டு பேரும் வாடகையும் தர மாட்டோம், அட்வான்ஸும் தர மாட்டோம். உனக்கு பிடிக்கலையா நீ ரூமை காலி பண்ணிட்டு போயிட்டேரு. தேவையில்லாமல் உங்கள் ரெண்டு பேர்த்த ரூம்க்குள்ள விட்டு நான் செஞ்ச பெரிய தப்பு. சில பண்டே ஏண்டா நைட்டு 12 மணியான போதுங்க, உங்கள பிள்ளையோட ஃபோன் செக்ஸு. தேவையில்லாமல் பர்சனல் விஷயம் பேசாதீங்க. ஏய் அப்படி தான் பேசுவேன் என்னப்போ? இதை பாருங்கள் சிலபாண்டே, பாவான்னு சொல்லிட்டு தான் அவர் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு தான் அட்வான்ஸ் வேணாம்னு சொன்னேன். அவர் எங்கிட்டே போய் சொல்கிறார், ஃபோனில் காசு இல்லைன்னு சொல்லி போய் சொல்கிறார். எனக்கு எப்படி இருக்கும்? பண்ணாதீங்க புரியுதா? டேய் என்னடா பிரச்சனை? சும்மா வீட்டில் பொண்ணு பார்க்க வர சொல்லி டார்ச்சர் பண்றாங்கடா. கல்யாணம் பண்ணிட வேண்டியதானே? என்ன தெரியலடா, மனசு வரமாட்டேங்குதுடா. ஹலோ சலபாண்டி. சொல்லுங்கண்ணே. அவர் கிளம்பிட்டாராப்பா? அவர் அப்பவே கிளம்பிட்டாரே. கிளம்பிட்டாரா? நான் ஃபோன் பண்ணுறேன், எடுக்க மாட்டேங்கிறாரே. ஐயோ பயமாக இருக்கே. ஓ நான் ஒன்று செய்வா, நான் அவர் கால் பண்ணிட்டு திருப்பி உங்களுக்கு கால் பண்ணுறேன். சரிப்பா. புறப்படும் போச்சா? பிள்ளைகள் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை இருந்தேன், எப்படி ஊருக்கு போகிறதுன்னு தெரில. போட்டு விடுங்க அண்ணா. அண்ணிட்ட ஃபோன் போட்டு சொல்ல வேண்டியதானே இப்படி ஆகிப்போச்சுன்னு. போக மாட்டேன், இது மாதிரி போய் சொல்லி இந்த நேரம் டைம் குடிச்சிருக்கேன். போக மாட்டேன். ஹலோ, நான் செல்லப்பாண்டி பேசுகிறேங்க. அண்ணன் ஊருக்கு கிளம்பிட்டாரு, வழியில் பிக் பாக்கெட் எவனோ அடிச்சிட்டான். அப்படி சொல்ல சொன்னானா? குடிகாரப்பே. ஏங்க குடிக்கலாம் இல்லைங்க. இதுக்கு மேலே இவனை நான் என்னதான் பண்ணுறது? ஏங்க நான் அவர் ஏதாவது சொல்லி பஸ் ஏற்றி விடுறேன், அங்கே வந்தால் எதுவும் திட்டிடாதீங்க. சரி. குழந்தை கூட சரியில்லை, ரொம்ப சீரியஸாக இருக்கும். டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனேன், எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி சொல்லிட்டேன், போதுமா?
இப்ப அவன் எப்படி அலறடிச்சுட்டு ஓடி வரான் மட்டும் பாருங்க. உங்க அப்ப உன்னை பார்க்க ஓடி வருவான்டா, வந்தவொடனே நீதான் அவனை வதைக்கிற, சரியா? வா 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 வா, மாமா உனக்கு ட்ரெயின் காமிக்கிறேன் வா. சாரி வினோ. தயவு செய்து மன்னிச்சிட வேணும் ப்ளீஸ் வேணும். எல்லாமே என் தப்பு தான் வேணும். தயவு செய்து என்ன மன்னிச்சிட வேணும் ப்ளீஸ் வேணும். என்னால் தானே நீ இவ்வளோ கஷ்டப்படுற? உண்மையிலே நீ இல்லாம என்னால் இனிமேல் இருக்க முடியாது வேணும். போதும் உங்ககூட நான் வாழ்ந்து கிழிச்சதெல்லாம் போதும். நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. சத்தியமா சொல்றேன், இனிமே குடி கூட நான் மெட்டா சொல்லலாம்னு. சத்தியமா உனக்குலாம் வாயில வாயில சொன்னா புரியாதரா உன்னிய இந்த
ஏ உயிர் ஏன்டா அப்படி எடுக்கற நீ எல்லாம் நாசமா போக வேண்டியதானே ஏ மூஞ்சில முழுகி அங்க போய் செத்து தொல நிச்ச நீ எல்லாம் இல்ல நீ யார் அழுதா போய் அங்க தொலைல போய் போய் யோ உன் சத்தியத்தை நம்பி நம்பி தான்யா நான் இப்படி நாசமா போறேன் இனிமே மூஞ்சில முழிக்காத நீ சேய் என்ன யார் உன் கூட அதிக வருஷமா பழகிறான்னு சொல்லு. சோபனா, யாரும் கூட அதிக பாசமா பழகிருக்கேன்னு சொல்லு. அப்படி என்னத்தடா பாசமா பழகிட்ட? அப்படி என்ன பாசமா பழகிட்ட? அவளுக்காக நான் மீசெல்லாம் எடுத்திருக்கேன். மீச எடுத்தியா? மீச எதுக்கடா எடுத்த? மீச எதுக்கு எடுப்பாங்க? டேய், மீச எதுக்கடா எடுத்த? இப்பதான் ரூம காலி பண்றீங்க. இனிமேல் இந்த ஏரி உள்ளவங்களை பார்த்து தொலைச்சு விடுவேன். தொலைச்சு ஏண்டா இதுக்கு போய் எழுதிட்டு இருக்க? யாரா சரவணன்? ஏன்டா அறிவிலையடா உனக்கு? நம்மளுக்கே இடம் இல்லாம இருக்கும். இதுல அந்தாள் வந்து என்ன பண்ண போறாங்க? எவ்வளவு சமாளிச்சிட்டோம், சமாளிக்க முடியுமா? பாவண்ட பாவம் திருத்த முடியாது. ஹலோ, திடீர்னு ரூம் காலி பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். அதான் என்ன பண்ணுறேன்னு தெரில. என் ரூம் பற்றி தான் உனக்கே நல்லா தெரியும்ல, வேற எங்கேயாவது ட்ரை பண்ணு மச்சான். தப்பா எடுத்துக்காதடா. சாரிடா. சரி விடு, நான் பார்த்துக்கிறேன். சொல்லுதில்ல பண்ணே. சுப்பு, ஒன்றும் இல்லை, ரூம் காலி பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். அதான் எங்கே போகிறதுன்னு தெரில. ஏய், எனக்கு ரூம்ல 1008 பிரச்சனை. நானே வேற ரூம் பார்க்கல நினைக்கிறேன். அது நீ வேறையா? தப்பா எடுத்துக்காரா. எப்படியும் ஒரு வழியா
செல்லப்பாண்டி அந்த கதையை எழுதி முடிச்சு படமாகவும் எடுத்துட்டான். அதான் இந்த கனவு படம்.